ஒன்று நாளாகவும் 29வது அதிகாரம் 11-12 ஆகிய அற்புதமான தேவனுடைய வசனங்கள். நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 1 நாளாகவும் 29:11-12 வாசிப்போம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் அற்புதமாக நமக்கு போதிக்கிறது. தேவரீர் எல்லாருக்கும் எப்படி இருக்கிறீர்? தலைவராக உயர்ந்திருக்கிறீர். புதிய ஏற்பாடு விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக என்ன செய்திருக்கிறார்? தந்தருளியிருக்கிறார். ஆக அதனுடைய சுருக்கம் என்ன என்று கேட்டால், அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு தலைவராக இருந்து நம்மை அன்றாடும் அனுதினமும் நம்மை நடத்தக்கூடிய உன்னதமான தேவனாக இருக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை நடத்துகிறார்? கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட சில விஷயங்களை நாம் நினைப்பூட்ட வேண்டும் என்றால், ஆண்டவர் விதம் சொல்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன் சொல்கிறார். ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் பிரசன்னமாக்கி தமது கிருபையையும் தமது சமாதானத்தையும் அவர் உங்களுக்கு என்ன செய்வாராக, கட்டளையிடுவாராக என்று நம்ம கவனிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார்? ஒரு அற்புதமான வேத பகுதியை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஏசாயா 28வது அதிகாரத்தில் 29வது வசனம் கடைசி வசனம், அதில் ஆரம்பித்து அந்த பகுதியில் அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம், வாசிப்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவரும் செயல்களிலே எப்படிப்பட்டவர்? மகத்துவமானவர். எரேமியா சொல்லும் பொழுது கொஞ்சம் இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தைகள், அவர் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே எப்படிப்பட்டவருமாக இருக்கிறார், மகத்துவம் வல்லமையுள்ளவர் என்று நாம் கவனிக்கிறோம். ஆக ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். சங்கீதம் 139 கூட சங்கீதக்காரனை விதமாக சொல்லுகிறார், அதாவது அவைகளை என்ன போவோம் என்றால் அவர்கள் மனலத்தனையிலும் எப்படி இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆலோசனைகள் அவ்வளவு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாகவும் அதே சமயத்தில் ஆச்சரியமானதாகவும் இருக்கிறது. இன்னொரு இடத்துல எரேமியாவின் விதமாக ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கைக்கான திட்டங்களை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். இந்த வசனங்களெல்லாம் அவர் எப்படிப்பட்டவர், அவரிடம் என்ன இருக்கிறது, அவர் என்ன செய்ய முடியும் என்பதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் கேள்வி என்னவென்றால், அவர் ஆச்சரியமானவர் ஆலோசனையில், ஆனால் அந்த ஆச்சரியமான ஆலோசனை இப்போ யாருக்கு வேண்டியதாக இருக்கிறது? நமக்கு வேண்டியதாக இருக்கிற இப்போ அவரிடம் இருக்கிறது. அவரிடம் இருப்பது இப்பொழுது யாரிடம் வர வேண்டும்? நம்மிடம் வர வேண்டும். இஸ் கிரேட் இன் கவுன்சில் இல்லையா? இப்போ 10th 12th எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லையா, அவங்களே அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. கவுன்சிலிங் போகணும்னு சொல்கிறாங்க. எங்கே போகணும்னு சொல்கிறாங்க? கவுன்சிலிங் போகணும்னு சொல்கிறாங்க. கவுன்சிலிங் போனோம்னா இந்த மார்க்குக்கு தமிழ்நாட்டிலே காலேஜே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் கூட என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. சரி, அது ஒரு புறம் இருக்கு. அவர் நம்ம ஆலோசனையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். அப்போ அந்த மகத்துவம் உள்ள ஆச்சரியமான ஆலோசனை இப்போ யாருக்கு வந்து சேர வேண்டும்? நமக்கு வந்து சேர வேண்டும். எப்படி அதை நமக்கு கொண்டு வராரு? 26வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக அந்த டிரான்சிஷன் அவர்கிட்ட இருக்கிறது நம்மிடம் எப்படி வந்து சேர்கிறது. இணைந்து நாம் வாசிப்போம். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். யார்? 29, ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் செயலில் மகத்துவமானவரும் என்ன செய்கிறார்? 26, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை என்ன செய்கிறார்? உணர்த்துகிறார். அப்போ இந்த ஆச்சரியமான ஆலோசனை நம்ம வாழ்க்கையில் எப்படி வருகிறது என்று கேட்டால், அவர் நமக்கு போதிக்கிறார் சொல்லுங்கள். அவர் நமக்கு என்ன செய்கிறாருங்க? போதிக்கிறார். அதை நம்ம உரிமை பாராட்டி வாசிப்போம் என்றால், என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதித்து என்னை உணர்த்துகிறார். இணைந்து உரிமை பாராட்டி வாசிப்போம். என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதித்து என்னை என்ன செய்கிறார்? உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னது போல் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க ஸ்கூலில் இல்லையா. என்ன மீடியம் படிக்கிறீங்க,
இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோல் இப்போ ஆண்டவர் வாட் இஸ் த மீடியம் த்ரூ விச் காட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ், எப்படி ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், எது மூலமாக சொல்லிக் கொடுக்குறார் இல்லையா? ரெண்டு தீமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையெல்லாம் பரிசுத்தாவினால் அருளப்பட்டிருக்கிறது, அது தேவ மனுஷன் எந்த நற்கிரியை செய்வதற்கும் அவன் தகுதியுள்ளவனாக ஆயத்தம் உள்ளவனாக இருக்கும்படிக்கு அந்த வார்த்தையே நமக்கு உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அது பிரயோஜனம் உள்ளது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் பொழுது ஆண்டவர் எதை கொண்டு தான் நமக்கு போதிக்கிறார்? வார்த்தை கொண்டு நமக்கு போதிக்கிறார். இணைந்து சொல்லுங்கள், எதை கொண்டு போதிக்கிறார்? வார்த்தை கொண்டு தான் போதிக்கிறார். அதனால தான் பைபிளில் எப்படி நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம், நீதிமொழிகளில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 6:23 சாலமோன் இவ்விதமாக சொல்கிறார். நீதிமொழிகள் 6:23 பாருங்கள், 22 நம்ம கவனிப்போம் என்றால் ரொம்ப அற்புதமான வார்த்தை இல்லை, போதகம் இல்லையா, வார்த்தை இதை குறித்து தான் சொல்லியிருக்கிறது. 22 வாசிப்போம், நீ நடக்கும் பொழுது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் பொழுது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் பொழுது அது உன்னோட என்ன செய்யும், சம்பாஷிக்கும். எது? தேவனுடைய வார்த்தை. ரொம்ப அற்புதமான ஒரு பிக்சர், கவனிச்சு பாருங்க. நீ நடக்கும் பொழுது அது உன்னை என்ன செய்யும், உனக்கு வழிகாட்டும். ஏசாயா சொல்றார் அல்லவா இல்லையா, வலப்பக்கமாவது இடப்பக்கமாவது சாயும் நேரம் வரும் பொழுது வழி இதுவே என்று உன் காதுகள் கேட்க கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார். கவனிச்சு வாசித்தீங்கன்னா, நீ படுக்கும் பொழுது அது உன்னை என்ன செய்யும், காப்பாற்றும் என்று இருக்கிறது இல்லையா. நம்முடைய வார்த்தை எனக்கு கேடகமாக இருக்கிறது என்று சொல்றார் அல்லவா தாவீது சொல்றார். அது மாத்திரம் தான், ரொம்ப அற்புதமா இருக்கிறது. நீ விழிக்கும் பொழுது அது உன்னோட என்ன செய்யும், சம்பாஷிக்கும் இல்லையா. சில நேரங்களில் காலையில் எழும்பின மாத்திரத்தில் முதல் நினைவு வரும் பொழுதே ஒரு வசனத்தை கருத்துற மனசில் என்ன செஞ்சிடுறாரு, வச்சிடுறார். சிலர்லாம் காலையில் எழும்பும் பொழுதே ஒரு பாட்டு ஏற்கனவே மைண்டுக்குள்ளே என்ன செய்யும், பாடிட்டே இருக்கும். என்ன பாட்டு அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. ஆண்டவரோடு உறவு இருந்தால் என்ன பாட்டு வரும், ஆண்டவர் பாட்டு தான் என்ன செய்யும் வரும். காலையில் எழும்பும் பொழுதே அந்த பாட்டு உள்ளே இருக்கிறது. ஒருவருக்கு இவ்விதமாக சாட்சி சொன்னார்கள், காலையில் 3 ஒரு பாட்டு, என்ன பாட்டுன்னு சொன்னோம்னா, எனக்கு என்ன குறை உலகில், இயேசு ராஜா எனக்கு என்ன செய்கிறார், துணை இருக்கிறார், என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என்னுடைய பரிகாரி. அந்த பாட்டு காலையில் 3 அவங்க உள்ளத்தில் வந்துருச்சு, அவங்களும் அதை பாடிட்டே இருக்கிறாங்க. 4:30 ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, கொண்டு போய் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன இவ்வளோ பெரிய மேசிவ் அட்டாக் வரும்பொழுது ஆனால் இவ்வளோ கொஞ்சம் டேமேஜ் தான் அதை என்ன செஞ்சுருக்கிறது, கிரியேட் பண்ணியிருக்கிறது. என்ன காரணம், 4:30 ஆபத்து வருகிறது, 3:00 வசனம் வந்து விட்டது, எனக்கு என்ன குறை உலகில், ஏசு ராஜா துணை இருக்கிறார், என் ஜீவிய நாளெல்லாம் இன்ப ராஜா என்னுடைய பரிகாரி. போன சர்வீஸில் வந்து உட்காந்துருந்தாங்க, நான் சொல்கிற வெளிங்குளம் முடிக்கிறதா. அப்போ பைபிள் சொல்லுகிறது, நீ விழிக்கும் பொழுது அது உன்னோட என்ன செய்யும், சம்பாஷிக்கும்னு சொல்கிறார். 23 அதனுடைய ஒட்டுமொத்தம் எவ்விதமாக இருக்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அப்போ ஜீவனுள்ள வழி, அதாவது டு த வே டு லிவ், வாழ வேண்டிய வழி எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வேதம் சொல்லுகிறது கட்டளையே விளக்கு, உங்களுடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்கிறது, வெளிச்சம். போதகம் சொல்லும்போது இன்ஸ்ட்ரக்ஷன், அதான் வெளிச்சம். இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு லைட் இருக்கிறது, ஆன் பண்ணாதான் அந்த லைட் என்ன செய்யும், நமக்கு நேராக அது பிரகாசிக்கும். அதுபோல் வசனம் இருக்கிறது, வசனத்தை விளக்கி காமிச்சாதான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அப்போ வேதம் ஒரு விளக்கு என்று சொன்னால் அந்த வேதத்தை விளக்கி சொல்வது தான் வெளிச்சம். இந்த வெளிச்சம் எப்படி வருகிறது என்றால் இல்லையா, போதக சிச்சையின் மூலமாக. சொல்லுங்கள், என்ன சிச்சைங்க, போதக சிச்சை. சிச்சைன்னா டிசிப்ளின் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது இல்லையா, சீர்திருத்தம் கொண்டு வருகிறது. இந்த கரெக்ஷன், சீர்திருத்தம் இதெல்லாம் எப்படி ஆண்டவர் கொண்டு வருகிறார் என்று கேட்டால், போதக சிச்சையின் மூலமாக, போதிப்பதின் மூலமாக. சத்தமாக சொல்லுங்கள், எப்படி மூலமாக, போதிப்பதின் மூலமாக. இப்போ உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம் இல்லையா, ஏவாள் வந்து அந்த பழத்தை பறிக்கும் பொழுது ஏன் ஆண்டவர் தடுக்கவில்லை அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த அம்மா கை நீட்டுமே டப்புன்னு கை மேலே ஒரு அடி கொடுத்து தொடக்கூடாதுன்னு சொன்னேன்ல இல்லையா, அப்படின்னு ஏன் கர்த்தர் தடுக்கலை, அவர் தடுக்கா மட்டும்னால தான் இந்த தப்பு வந்துச்சு அப்படின்னு சிலர் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் எப்படி தடுக்கிறார் என்று கேட்டால், போதகத்தின் மூலமாக. சொல்லுங்கள், எப்படி தடுக்கிறாருங்க, போதகத்தின் மூலமாக இல்லையா. எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், இது வேண்டாம் என்று வேண்டாம்னு சொல்கிறதன் மூலமாக தான் தடுக்கிறார். சொல்லுங்கள், எப்படி தடுக்கிறாருங்க, வேண்டாம்னு சொல்கிறதன் மூலமாக தான் தடுக்கக்கூடாது. ஒரு காலத்தில் ஒருத்தர் இப்படி ஜோம் பண்ணார், ஆண்டவரே சினிமாவுக்கு போகிறேன், நமக்கு சித்தம் இல்லாவிட்டால் டிக்கெட் கிடைக்கக்கூடாது, அதான் ஏற்கனவே வாங்கி வச்சாச்சு, அப்புறம் எப்படி கிடைக்காம போகும்,
நான் சொல்ற வேலை இந்த மாதிரி குருட்டாட்டமான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. ஆண்டவரே இந்த ப்ரோக்ராம் வரப்போகிறது, நமக்கு சித்தம் இல்லாவிட்டால் கரண்ட் போவதாக, அது போகாது. அப்படியே போனால் ஒரே நிமிஷத்தில் என்ன செய்யறது, திரும்பி வந்துடுது. இந்த மாதிரியெல்லாம் ஆண்டவர் தடுக்கிறது கிடையாது. ஆண்டவர் எப்படி நமக்கு போதகத்தின் மூலமாக தான், வார்த்தையின் மூலமாக, ஆலோசனை கொடுப்பதின் மூலமாக, இல்லையா என் மகனே கேள் இல்லையா என்று ஆண்டவர் சொல்கிறார். இல்லையா, போதகத்தை தள்ளாதே, அதை உன் மனசில் வச்சுக்கொள்ளு, அது நீ விழிக்கும் பொழுது அது உன்னோடு என்ன செய்யும், சம்பாஷிக்கும். இல்லையா சொல்கிறார் இல்லையா, அந்த கேஆசி பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய இருதயம் உன்னோடு, எலிசா சொல்கிறார், பேச என்னுடைய இருதயம் உன்னோடு என்ன செய்யவில்லையா, பேசவில்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், நீ செய்யும் பொழுது அது தப்புன்னு மனசு சொல்லலையா, மனசு பேசுவதன் மூலமாக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்கிறார். கைவேர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். ஆகே ஆண்டவர் சொல்கிறாரு, போதக சிச்சையின் மூலமாக நமக்கு ஜீவ வழியை அவர் என்ன செய்கிறாருங்க, போதிக்கிறார். அவனுடைய தேவன் அவனுக்கு எப்படி போதிப்பார் மறந்துடக்கூடாது. ஏசாய 28:26 இப்படிதான் திரும்ப திரும்ப வந்துட்டே இருப்பான். அவனுடைய தேவன் அவனுக்கு எப்படி போதிப்பார், நன்றாய் திருப்பி வாசிச்சிருங்களேன், 28:26 அவனுடைய தேவன் என்கின்ற இடத்துல உரிமை பாராட்டி எல்லாரும் இணைந்து வாசிப்போம். என்னுடைய தேவன் என்னை நன்றாய் போதித்து என்னை என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். உணர்த்துறதுனா புரிய வைக்கிறாரு, அதுதான் அவனுடைய கருத்து. அப்போ எப்படி நன்றாய் போதிக்கிறார் கர்த்தர் நமக்கு போதிக்கும் பொழுது, அப்போ கவனிச்சு பாருங்க, நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கொள்கிறார். அதாவது தேவன் நம்முடைய கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அனுபவங்கள் இருக்கிறார், கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது, நல்ல விதமான அனுபவங்கள் இருக்கிறது, சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கிறது, வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சில சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா, அந்த வருத்தமான விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, அதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப வேஸ்டான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், வேஸ்டட் இயர்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. பைபிள் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் எதுக்கு கொண்டு வர முடியும், நன்மைக்கு எதுவாக, எதையெல்லாம் கொண்டு வர முடியும், சகலம். சகலம் என்று சொல்லும் பொழுது ஈவன் அவர் பேட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய பாருங்கள் சிலரெல்லாம் தழும்புகளெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா வாழ்க்கையில், நம்ம பார்க்கும்போது சில ஆட்களுக்கெல்லாம் இல்லையா சில ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்பாங்க இல்லையா, பாஸ்போர்ட்லாம் கேட்கும் பொழுது இங்கே மச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. சிலரெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இங்கே முகத்தில் ஒரு பெரிய தழும்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த தழும்பு எப்படிங்க வந்தது, ஓடாதே ஓடாதேன்னு சொல்லும் பொழுது ஓடி போய் எங்கே விழுந்தது, கீழே விழுந்தது. அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது இல்லையா, ஓ அந்த தழும்பு இருக்கிறது, எனக்கு ஒரு சின்ன தழும்பு இருக்குது, அது சிலுவை மாதிரி தைச்சிட்டாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு இல்லையா, நம்ம செய்கிற வேலைக்கும் அதுக்கு ரொம்ப பொருத்தமான இருக்குது. எப்படி வந்தது இல்லையா, கட்ட மேலே ஆணி அடித்து வண்டி தள்ளிட்டு போய் வண்டி குப்பரை கவர்ந்துருச்சு, நான் சொல்ல போய்ங்க தான் மேலே குத்திருச்சு, சரி அது ஒரு தழும்பு, பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது இந்த மாதிரி தான் வண்டியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நான் சொல்கிற வண்டி வண்டி கிடையாது, சின்ன டப்பா வச்சு தள்ளிட்டோம், அப்போ அந்த காலத்தில் அதுதான் வண்டி, விளங்கிட்டீங்களா விர்ற அப்படின்னு நம்மளே ஓட்டிகிட்டு போவோம் அல்லவா, அப்படி ஓட்டியே கவர்ந்துருச்சு, நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா, அதனால் வந்த ஒரு தழும்பு. அப்போ அப்படி பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கிறது, பலவிதமான கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நமக்கு போதிக்கும் பொழுது என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், அந்த கசப்பான அனுபவங்களையும் நமக்கு வந்து நன்மைக்கேதுவாக அவரால் கொண்டு வர முடியும். மாறாவை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் சொல்லுங்கள் சொல்லுங்கள், மாறாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மதுரமாக மாற்ற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய முடியும், கட்டாயம் கர்த்தர் அதை செய்வார். பாருங்கள் பவுலுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது இல்லையா, பவுல் சொல்கிறாரு எல்லாவற்றிற்கும் கள்ள சகோதரர்களால் வந்த துன்பம்னு சொல்கிறார் இல்லையா, கள்ளன்னு சொல்லாமல் கள்ள சகோதரன் வேறு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், முதல் விசை நான் முன்பு அதாவது சீசருக்கு முன்பாக நிற்கும் பொழுது ஒருவனும் என்னோடு கூட வந்து என்ன செய்யவில்லை, நிற்கலைன்னு சொல்கிறார். அவர்னால் நன்மை பெற்றவங்க ஆயிரமான மக்கள் இருக்கிறார்கள், அவர் ஜோமணி சுகமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் பிரசங்கம் கேட்டு தூங்கி கீழே வந்துட்டார் ஞாபகம் இருக்கிறதா இல்லையா, அவரை போய் என்ன பண்ணார், போ தூங்கினா உனக்கு அப்படி தான் வேணும்னு சொன்னாரா, இல்லை ஜோமணி அவரை உயிரோடு எழுப்பி நிறைய பேர் நன்மை பெற்றுருக்குறாங்க. ஆனால் அங்கே போய் நிற்கும் பொழுது அவர் சொல்கிறார், என் கூட ஒருத்தங்க கூட வந்து என்ன செய்யலை, நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் அப்படின்னு ஒன்றுமே சொல்லலை. நான் சொல்ல விளையின் கொள்ள முடிகிறதா, அடுத்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக, அதுதான் கர்த்தர் அவரை உருவாக்கி இருக்கிறார். கைவேர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கி அவங்கெல்லாம் எனக்கு கொடுக்கல, அவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் நல்லா வந்திருப்பேன், எல்லாம் அவங்கனால தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அல்சரை சம்பாதிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், அவங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நான் கற்றுக்கொண்டேன், நான் புரிந்து கொண்டேன். கைவேர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். ஆக நம்ம கடந்த காலத்தை ஆண்டவர் அவர் கணக்கில் வச்சுக்கிறார். பைபிள் எப்படி சொல்லுகிறது, யோசேப் சொல்கிறார்தான், நீங்கள் தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ அதை என்னவாக முடிய பண்ணினார், நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணினார், கற்றுக் கொடுத்துருக்கிறார். ரெண்டாவது நம்முடைய ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ், நம்முடைய இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையும்
God takes into our account. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் நம்ம எல்லாருமே ஆண்டவர் வந்து கடந்த காலத்தில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார், எல்லாருக்குமே செஞ்சுருக்கிறார். நாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறது என்னதான் பெரிய அற்புதம். நிற்பதம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஏற்கனவே 1000 அற்புதங்களை அனுபவிச்சாலும் இன்னைக்கு நமக்கு என்ன வேணும், இன்னைக்கு ஒரு கிருபை கட்டாயம் நமக்கு தேவை. ஏற்கனவே ஆண்டவர் 1000 செஞ்சிருக்கிறார். ஆனால் டுடே ஐ எம் இன் எ நீடு, இன்னைக்கு ஒரு தேவையில் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் போதிக்கும் பொழுது அன்னைக்கு செஞ்சே நல்லவா, அன்னைக்கு செஞ்சே நல்லவான்னு அதை மாத்திரம் சொல்றது கிடையாது. இன்றைக்கும் என்னால் செய்ய முடியும், இன்னைக்கு நமக்கு வேண்டியதையும் கர்த்தர் என்ன செய்கிறார். ஜோம் பண்ணும்போது எப்படி சொல்லித்தர்றாரு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இல்லையா, இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், நேற்று கொடுத்தாரா சொல்லுங்க. அப்போ நேற்று கொடுத்தாருன்னா இன்னைக்கு என்ன பண்ணுவார், இன்னைக்கு கொடுப்பார், இன்னைக்கு கொடுப்பாருன்னா நாளைக்கும் கட்டாயம் என்ன செய்வார். அப்போ இ டேக்ஸ் இன் டு அவர் அக்கௌண்ட் அவர் ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ். அது மாத்திரம் கிடையாது, ஃபியூச்சரில் நம்ம என்ன எப்படிப்பட்ட ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும்படியாக கடந்ததையும் பயன்படுத்திக்கிறாரு, இப்போ இருக்கிற சூழ்நிலையை என்ன செய்கிறாரு பயன்படுத்திக்கிற. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் வந்து எப்படா இந்த பிரச்சனை மாறும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுல தப்பு கிடையாது. எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க, எப்போ தான் இந்த பிரச்சனை மாறும், எப்போ தான் நமக்கு ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை பைபிளிலிருந்து சொல்லித்தரப்போகிறேன், எப்போ கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிறீங்களோ அன்றைக்கு மாற வேண்டியது மாறிடும். மறுபடியும் சொல்லப்போ, எப்பொழுது கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிறோமோ அன்றைக்கு மாற வேண்டியது மாறிடும். இப்போ அடுத்த மாதம் நமக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வருது இல்லையா, ரிசல்ட்டில் என்னென்னு வரும், யூ பீன் ப்ரொமோட்டட் டு த நெக்ஸ்ட் கிளாஸ்ன்னு வரும். எப்போ ப்ரொமோட்டட்னு சொல்லுவாங்க, பேராசிரியர்லாம் உட்காந்துருக்காங்க, ஸ்கூல் பிரின்சிபல்லாம் உட்காந்துருக்காங்க, எப்போ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க சொல்லுங்கள். இப்போ 4வதுலேருந்து 5வதுக்கு எப்போ ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இல்லையா, பாவம் நாள் தவறாமல் வந்துட்டார், கரெக்டாக ஃபீஸ் கட்டிட்டார், அதனால் நம்ம ப்ரொமோட் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணுவாங்களா? இல்லை இல்லை, ஃபீஸு கட்டணும், எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வரணும், ஆனால் சொல்லி கொடுத்ததை என்ன செஞ்சுருக்கணும், படிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ப்ரொமோஷன் தான். இதுக்கு வந்து உபவாச ஜபமெல்லாம் என்ன இல்லை, தேவை கிடையாது, நான் சொல்கிற விளங்கிட்டீங்களா? அப்போ இன்றைக்கு நம்ம சூழ்நிலை எப்போங்க சூழ்நிலை மாறும், எப்போ இந்த பிரச்சனை மாறும், படிக்க வேண்டியதை படித்து கொண்டால் மாற வேண்டியது கட்டாயம் மாறித்தான் ஆகும். இணைந்து சொல்லுங்கள், படிக்க வேண்டியதை படிச்சுட்டா மாற வேண்டியது. அப்போது ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றும் என்று ஜெபிப்பதில் தவறல்ல, ஆனால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் என்றால், ஆண்டவர் இந்த சூழ்நிலையில் நான் என்னெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ளும்படி எனக்கு நீர் உதவி செய்வீராக. இணைந்து சொல்லுங்கள், எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் நான் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் எனக்கு என்னை கற்றுக்கொண்டுட்டீங்க அப்படின்னாலே அடுத்த கிளாஸுக்கு கட்டாயம் என்ன செஞ்சிருந்தோம், போகணும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், நம்முடைய எதிர்காலம். இப்போ யோசேப்பு வந்து குழியில் கொண்டு போய் போட்டுட்டாங்க அல்லவா, குழியில் கொண்டு போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எதையெல்லாம் கணக்கு வச்சு அவனுக்கு சொல்லித்தர்றாரு என்று கேட்டால், குழியில் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஏன்னா அங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் அது மாத்திரம் கிடையாது, குழியில் இருப்பது நிரந்தரம் அல்ல சொல்லுங்கள், குழியில் இருப்பது. இப்போ கிறிஸ்தவர் ஒருத்தர் மறித்து போய் அவரை அடக்கம் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடமும் அவருக்கு நிரந்தரம் அல்ல. நீங்கள் எவ்வளோ பெரிய கல்லறை கட்டினாலும் பிரதான தூதன் எக்காலம் துணிக்கும் பொழுது கல்லறையெல்லாம் வெடிக்கும், அதனால கட்ட வேண்டாம்னு சொல்கிறோம். நான் சொல்கிறது புரிகிறதா, கல்லறையெல்லாம் வெடிக்கும், அப்பொழுது மறித்தவர்கள் உயிரோடு என்ன செய்வார்கள், எழுந்திருப்பார். ஏன்னா அந்த அவங்களுக்கு நிரந்தரமான இடம் அல்ல, 6 feet அண்டர் இஸ் நாட் பெர்மனன்ட். நான் சொல்ல நன்றாக விளங்கிக்கொள்ளவன், 6 feet கீழே இருப்பது நிரந்தரமான ஒரு இடம் அல்ல. கர்த்தர் நமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்ல எளியா சொல்லலாம். ஆனால் அங்கே யோசேப்பு குழியில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கட்டாயம் சொல்லித்தரார், அப்பா நீ இங்கே இருக்கிற உண்மை, அவங்கெல்லாம் கைவிட்டுட்டாங்க உண்மை, உன்னை விற்றுட்டாங்க உண்மை, தூக்கி குழியில் போட்டாங்க உண்மை. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இது தற்காலிகம், நிரந்தரமான ஒரு அரியணையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், ஒருவேளை பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பிரச்சனை நிரந்தரம் அல்ல, தேவனுடைய ஆசீர்வாதமே நிரந்தரம். தாவீது சங்கீதக்காரன் அற்புதமாக சொல்கிறார், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எப்படி சொல்கிறாருங்க, ரொம்ப அர்த்தமாக அற்புதமாக இருக்கிறார், மனுஷர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆங்கிலத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க, வி ஆர் யூஸ் லைக் அ டோர் மேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வாசப்படியில் முன்னாடி என்ன போட்டிருப்பாங்க, ஒரு மேட், நம்ம சர்ச்சு போட்டுருவோம் இல்லையா மேட் மாதிரி. தாவீது சொல்கிறார், வர்றவன்லாம் என் தலை மேலே ஏறிட்டு போகிறான், ஏறிட்டு போனால் கூட பரவாயில்ல, அங்கே நின்று அப்போ தான் நல்ல தேய் தேய்னு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறான். அப்போ வர்றவனெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், தாவீது சொல்கிறார், மனுஷர்கள் எங்கள் தலையின் மேல்
ஏறி போக பண்ணினீர் இல்லையா? தண்ணீரையும் இல்லையா அக்னியையும் நாங்கள் என்ன செய்தோம்? கடந்து வந்தோம், உண்மைதான். ஆனால் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் வரவங்கெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை வாழ்க்கையின் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் ஒரு விசாலமான நன்மையான செழிப்பான இடத்துல உங்களை கட்டாயம் கொண்டு வந்து வைப்பார். நம்பிக்கை உள்ளவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, ப்ரெசென்ட் பாஸ்ட் இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறாரு. கடைசியாக ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், காட் டேக்ஸ் இன் டு அக்கௌண்ட் அவர் டெம்பர்மெண்ட் ஆல்சோ, அதாவது நம்முடைய குணம். பாருங்கள், தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடுற மாட்டேன் ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டேன் என்ன செய்யணும் பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு கறக்க நல்ல கருத்து தான். அப்போது என்னுடைய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி சொன்னால் நான் ஏற்றுக்கணும், எப்படி சொன்னால் நான் புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எனக்கு சொல்வார். நான் சொல்ல நன்றாக விளையும் கொள்ள முடியுது தான். உங்களுக்கு எப்படி சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களோ, எப்படி சொன்னால் உங்களுக்கு அது புரியுமோ, கர்த்தர் அந்த மாதிரி உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ பாருங்கள், கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, புருஷன் மனைவி வந்து கம்யூனிகேஷன் வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷனாக மாறிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது அவங்க முதல்ல வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும், அது வேண்டாம் இது வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும். அப்போ ஒய்ஃபை பார்ப்பாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? செஞ்சிங்கன்னா உருட்டிடுவேன் அவ்வளோதான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதான். கண்ணிலே என்ன செஞ்சிருவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? நான் எனக்கு என்ன நண்பர் ஒரு இருக்கிறார், அவருடைய அப்பா வந்து பிரசங் பண்ணுவார், பெரிய பாஸ்டர் தான். அவன் ஒய்ஃப் முன்னாடி உட்காந்துருப்பாங்க, அவர் வந்து வாட்சே கட்டுறது கிடையாது, வாட்சையும் பார்க்குறதும் கிடையாது, ஆனால் பிரசங் பண்ணிட்டே இருப்பார். டைம் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆயிடுச்சு? ஒரு மணி ஆயிடுச்சு, பிரசங்கத்தை என்ன செய்ய வேண்டும்? புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்வார்னா, அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, தொண்டை சரியில்லைன்னு இவ்வாட்டு என்ன செய்வார்? நான் சொல்கிறது புரிகிறதா? எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னம்னா, ஒருத்தருக்கு எப்படி சொன்னால் புரியும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். சிலரை ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்தால் தான் புரியும், நேரத்துலேயே சொல்லிக் கொடுத்தா புரியும், நமக்கெல்லாம் ரிலாக்ஸ்டாக சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிடும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் நம்ம மெதுவாக எழுந்திரிச்சு நல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இல்லையா இங்கே வந்துட்டு அப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுத்து ஓய்வு நாளை சிறப்பாக நம்மால் என்ன செய்ய முடியும்? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ யாருக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், சீஷர்களுக்கு ஓமை சொல்லிக் கொடுத்தாரு, அற்புதங்களெல்லாம் செஞ்சார், அற்புதத்தின் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இவ்வளவெல்லாம் விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சில நேரங்கள் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், என்ன புரியவே புரியல? ஆனால் கர்த்தரை விட்டுட்டாரா? இல்லை இல்லை, அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். யோவான் 13 தான் கவனித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, தன் வேலை வந்தாயிற்று என்பதை அறிந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி டைம் எல்லாம் கிடையாது, இனி பிரசங்கமெல்லாம் பண்ணால் பண்ணுற அளவுக்கு நேரமும் கிடையாது, பிரசங்கம் பண்ணி அவங்களை புரிய வைக்கக்கூடிய அந்த மனப்பக்குவமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னா, நமக்குள் யார் பெரியவன், நமக்குள்ளே யார் பெரியவன், இந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால இப்போ பிரசங்கம் பண்ணால் அது சரியாகாதுன்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், அவர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இல்லையா அதை தண்ணியை வார்த்து இல்லையா சீலையை கட்டி கொண்டு அவரே சீஷருடைய காலை என்ன செய்ய ஆரம்பித்தார்? கழுவ ஆரம்பித்தார். ஏங்க இதை வாழ்த்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? தாழ்மையுள்ளவன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். ஏற்கனவே பிரசங்கம்லாம் பண்ணியாச்சு, ஏற்கனவே குறிப்பெல்லாம் சொல்லியாச்சு, அதெல்லாம் சொல்லி இவங்களுக்குள்ள விளங்கலை, ஆனால் இவங்களுக்கு விளங்க வைக்கிற மாதிரி ஆண்டவர் ஒரு விஷயம் செய்கிறார். என்ன என்று கேட்டால், அவரே தன்னை தாழ்த்தி அவங்களுடைய காலை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? கழுவ ஆரம்பிச்சிட்டார். நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கைன்னு அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சேர் எடுத்து போடணும் அப்படின்னா எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன நான் எடுத்து போ, ஏன் அவன் எடுத்து போட வேண்டியதானே, ஏன் இப்போ ஏன் அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சேர் எடுத்து போட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு என்ன வேலை கொடுத்துருவாங்க சொல்லுங்கள்? என்ன வேலை கொடுத்துருவாங்க இல்லையா? பைபிள் சொல்லியிருக்கிறது அல்லவா, யோவான் ஸ்தானங்கன்னு சொல்கிறாரு இல்லையா, எனக்கு பின் வருகிறவர் என்னை பார்க்கலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லைன்னு சொல்கிறார். நல்லா கவனிக்கும், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதுக்கு எனக்கு என்ன இல்லை தகுதி இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் பின்னணி நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கெஸ்ட் வராரு அப்படின்னா, அந்த காலத்தில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைப்பார், அந்த கல் மேலே வைப்பார். வைக்கும் பொழுது ஒரு ஆள் வந்து அதை என்ன செய்வார், வாரை அவுத்து விடுவார். அவர் அந்த வேலை, அதுக்கும் கீழே இருக்கிறவர் என்ன பண்ணுவார்னா, வாரம் அவிழ்த்தோன்ன தான் அவர் வந்து காலை என்ன செய்ய முடியும், கழுவ முடியும். இப்போ யோவான் எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா, அவருடைய வாரை அவிழ்ப்பதற்கு நான் என்ன இல்லை பாத்திரம் இல்லை. இயேசு அதுக்கும் ஒரு அடி கீழே போயிட்டு வாரம் மாத்திரம் அவுக்கிறது இல்லை, யாருடைய கால்களையும் கழுவினார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், யாருடைய காலையும் கழுவினார். ஏன் அப்படி செய்தார் என்றால், இது வந்து ஒரு பேரபிள் அல்ல, இட்ஸ் அன் ஆக்டட் அவுட் பேரபிள். அவர் வந்து பிரசங்கத்தை ஒரு ஊமையாக சொல்லாமல் பிரசங்கத்தையே வாழ்ந்து காண்பித்தார்.
இதை பார்த்தோன்னே அவங்களுடைய உள்ளத்தில் கட்டாயம் அந்த பாதிப்பு ஏற்பட்டு தான் ஆயிருக்க வேண்டும். கைவேத்தி அல்லேலியா சொல்லுங்கள். சிலர் ஊமையிலேயே புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு அதை சொன்னால் போதும். சிலருக்கு ஒரு வசனம் சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. சிலருக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது, பேதுரு யோவான் யூதாஸ் இவங்களெல்லாம் உட்கார வச்சு இயேசுவே வந்து அவருடைய பாதங்களை என்ன செய்கிறார், கழுவுகிறார். எதற்கு என்று கேட்டால், எப்படியாகினும் அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிறேன், இயேசு எப்படிப்பட்ட நன்றாக போதிக்கிறவர் தெரியுமா? காலை உங்கள் காலை கழுவி விட்டால் தான் உங்களுக்கு புரியும் என்று சொன்னால், உங்களுடைய காலையும் அவர் கழுவ ஆயத்தம். இன்னும் மேல்படியாக சொல்லும்படியாக விரும்புகிறேன், இரத்தம் சிந்தினால் மாத்திரமே நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் என்பதின் விளைவாக, அவர் தம்முடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினதின் விளைவு, இன்றைக்கு பிரகாசமான மனக்கண்களுடையவர்களாக நாம் அமர்ந்திருக்கிறோம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அவனுடைய தேவன் அவனுக்கு எப்படி போதிக்கிறார் சொல்லுங்க. இப்படி இப்படி சொன்னா எப்படி, அவனுடைய தேவன் அவனுக்கு எப்படி போதிக்கிறார், நல்லா சொல்லி தருவார். இணைந்து உரிமை பாராட்டி சொல்ல, என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதிப்பார். நான் புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன டீச் பண்ணுவார், நான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி எனக்கு என்ன செய்வார், ஆலோசனை சொல்லுவார். நீதிமொழிகளெல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, செவி கொடுக்கிற அதாவது கேட்கிற செவிக்கு ஞானமாய் சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது, அவனுக்கு விருப்பம் இருக்கிறது. விருப்பம் இருக்கிறவனுக்கு சரியான முறையில் சொன்னோம்னா அவங்க அதை ஏற்றுக்கொள்வாங்க. சங்கீத வெளிப்படத்தில் அதாவது நீதிமொழிகள் இன்னொரு வசனம் இருக்கிறது, அதாவது உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும்னு இருக்கிறது. எப்படி இருக்கிறதுங்க, உதடுகளின் மதுரம் கல்வியை என்ன செய்யும், பெருக பண்ணும். இந்த வசன வாசனை எனக்குள்ள ஒரு ஜெப குறிப்பு, ஆண்டவர் இந்த உதடுகளின் மதுரத்தை நீர் எனக்கு தர வேண்டும், உம்மை குறித்ததான கல்வி எங்கள் திருச்சபையில் பெருக வேண்டும். நான் சொல்கிறது புரிந்தால் ஆமேன் என்று சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறையில் சொல்லிக் கொடுத்தா எல்லாருமே படிச்சுக்குவாங்கங்கிறதான் அதனுடைய கருத்து. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க, பெற்றோராக இருக்கிறவங்களுக்கு நமக்கு அது ரொம்ப தேவை. பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய விதமாக சொன்னால் அவங்க கட்டாயம் அதை என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வாங்க. நம்ம அவங்க கேட்க மனமில்லாத நேரத்தில் சொல்கிறதுனால தான் அவங்க என்ன என்ன பண்ணுறதில்ல சொல்லுங்கள், என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே கிடையாது. டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது நீதிமொழிகள் மூன்று அப்படின்னா ஒன்றுமே மண்டையில் என்ன செய்யாது, ஏறவே ஏறாது. ஏன்னா அவங்க என்ன பார்த்துட்ருக்குறாங்க, கரண்ட்டு போகணுன்னு சொல்லணும் சொல்லுங்க, அப்போ வேறு வழியே கிடையாது. அப்போ என்ன தான் செய்வாங்க இல்லையா, ஒரு காலத்துலலாம் நம்ம போய் இப்போ அப்போ மாட்டேன் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம். அவங்க கதை சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா கட்டாயம் கேட்டுக்குவாங்க. ஸோ அவங்க விளையாண்டுருக்கும்போது, வா நான் கதை சொல்கிறேன், நீங்களும் உங்கள் கதையும் வேண்டாம், நாங்களே கதை எழுத போகிறோம் அப்படின்னு போயிடுவாங்க. நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறதான். இப்போ நமக்கே இவ்வளவு ஞானம் இருக்கும் என்று சொன்னால், நம்மை படைத்த தேவன் எவ்வளவு ஞானம் உள்ளவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், அவருடைய ஞானம் அளவுக்கு அதிகமானதாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போ கவனிச்சு பாருங்கள், இப்போ நம்ம எப்படி அதை படிச்சுக்கணும், மறுபடியும் ஏசாய் 28வது அதிகாரத்தில் வந்துட்டோம்னா 29வதில், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் எப்படிப்பட்டவர், மகத்துவமானவர். 26வதில் என்ன சொல்லியிருக்கிறது, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். அப்போ நம்ம வேலை என்ன, 23வது வசனம் இணைந்து நாம் வாசிப்போம், வாசிக்கலாம். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை என்ன செய்ய வேண்டும், கவனித்து கேளுங்கள்னு சொல்கிறார். அட்டென்ஷன் கொடுங்க, கிவ் யுவர் அட்டென்ஷன் சொல்கிறார். என்சிசி ஆர்மியிலலாம் இருந்தால் அந்த அனுபவங்கள் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். அட்டென்ஷன் சொல்லிட்டோம்னா என்ன செய்ய வேண்டும், அப்போல்லாம் கூன் போட்டு கொஸ்டின் மார்க் மாதிரிலாம் நிற்க முடியாது. அட்டென்ஷன் சொன்னோம்னா எப்படி தான் நிற்கணும், நேராக இருக்கணும், நேராக பார்க்கணும், அவங்க சொல்கிறதுக்கு தான் முழு கவனத்தை என்ன செய்ய வேணும், கொடுக்க வேணும். இப்போ ஏசாயா சொல்கிறார், உங்கள் கவனத்தை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஒப்பனை சொல்கிறார், அனாலஜின்னு சொல்கிறது. இயற்கையில் எப்படி இருக்கிறதோ அதுபோல தான் ஆவிக்குரிய விஷயத்திலும் அதனுடைய பிரமாணங்கள் ஒன்றோடு ஒன்று இணையக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஓமா சொல்கிறாரு, 24வது வசனத்தில் கவனிச்சு பார்ப்போம், எல்லோரும் இணைந்து வாசிப்போம். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ, தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கருத்து என்னென்னா, இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ராசஸ் ஒன்று சொல்கிறார், விதைக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது உழுக வேண்டும் இல்லையா, உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் அப்படின்லாம் பைபிளில் சொல்லியிருக்கிறது அல்லவா, நிலம் சொன்னால் இறுதித்து அங்கே சொல்லியிருக்கார். இங்கே அனாலஜி உண்மையாகவே விதைக்க வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்ய வேண்டும், உழுக வேண்டும் சொல்கிறார். ஆனால் டெய்லியுமா உழுதுட்டு இருப்பாங்க கிடையாது, எவ்வளோ முறை தான் உழுகணும், ஒரு முறை தான் உழுகணும்னு சொல்கிறார். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், 25வது வசனத்தில் கவனிச்சுப்பாங்க. இப்படி தான் ஆண்டவர் நமக்கு டீச் பண்ணுறார், இப்படி நமக்கு டீச் பண்ணுற மாதிரி தான் நம்ம மற்றவங்களையும் என்ன செய்ய வேண்டும், கையாளுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. 25வது வசனம், அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கு ஏற்ற இடத்துல உளுந்தை என்ன செய்கிறான், தெளித்து அப்புறம் சீரகத்தை தூவி அப்புறம் முதல் தரமான கோதுமையும் தெரிந்து கொண்டு வார்கோதுமையும் கம்பையும் என்ன செய்கிறான், விதைக்கிறான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு,
அவனை கவனிச்சு பாருங்க. அவன் வந்து எல்லாவற்றையும் ஒரே மாதிரி செய்யறது கிடையாது. சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஒரே மாதிரி செய்யறது கிடையாது. அவர் எப்படி செயல்படுகிறார் கவனிச்சு பாருங்க. உளுந்த என்ன செய்கிறாராம் சொல்லுங்க. நம் தமிழ் பைபிள் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உளுந்த என்ன செய்கிறார், தெளிக்கிறாரு. சீரகத்தை என்ன செய்கிறாரு, தூவுறாரு. நீங்கள் பார்த்துருக்கலாம், டிவியிலலாம் பார்த்துருக்கலாம் இல்லையா. சில நேரத்தை விதைக்கிறவங்களை காமிக்கும்போது எப்படி காமிப்பாங்க, கையில் ஒரு பெரிய ஒரு பேகோ ஒரு பாத்திரமோ வச்சுருப்பாங்க, அதை எடுத்து என்ன செய்கிறாங்க இல்லையா, அப்படி தூவிட்டே போவாங்க. அது ஒரு விதம், ஒரு குறிப்பிட்ட விதைக்கு அதுதான் விதம் இல்லையா. ஆனால் இது தென்னை மரத்தை நட்டணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை தூவ முடியாது, அதை என்ன தான் செய்யணும், நட்டை தான் செய்யணும் இல்லையா. முருங்கை மரத்தை என்ன தான் செய்ய முடியும், நட்டை தான் முடியும். அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, சீரகத்தை என்ன செய்கிறான், தூவுகிறான். உளுந்த என்ன செய்கிறான், தெளிக்கிறான் இல்லையா. நம்ம நெல்லெல்லாம் போடுறது நீங்கள் டிவியில் கூட பார்த்துருக்கலாம், கிராமப்புறங்களில் போகும்போது நேராக கூட பார்த்துருக்கலாம். அவங்க நான் கவனிச்சிருக்கிறேன், நெல்லை வந்து அந்த நாற்றை என்ன செய்வாங்க, அப்படி வீசுவாங்க பார்த்துருக்கீங்களா. வீசும்பொழுது என்ன, ஏற்கனவே அங்கே நல்ல சொத சொதன்னு மணல் இருக்கிற, அதாவது அந்த நிலம் பண்படுத்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க வீசுறது கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ வீசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக லைனில் கரெக்டாக என்ன செஞ்சிட்ருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு. அப்புறம் அவங்க முடித்ததுக்கப்புறம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும் இல்லையா. நம்ம ஸ்கேல் வச்சே கோணையாக தான் கோடு போடுறது, ஆனால் அவங்க எதுவுமே எல்லாமே எப்படி பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அப்போ இங்கே இன்னொரு அற்புதமான விஷயமும் இருக்கிறது. அவர் என்ன பண்ணுறாருன்னா நல்ல கோதுமையை நடுவில் அவங்க நட்டிட்டு விதைச்சிட்டு அந்த ஒரு மாதிரி தரம் குறைஞ்சதை என்ன செய்வாங்களாம், அந்த 25 வசனத்தினுடைய விளக்கம் இருக்கிறது, தரம் குறைஞ்சதை ஓரமாக விதைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா ஆடு மாடு வரும்பொழுது எதை சாப்பிட்டுட்டே போயிடும், அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிடும், சாப்பிட்டுட்டு போயிடும். அப்போ நடுவில் இருக்கிற நல்லது அது என்ன செய்யும், அங்கே தான் அது தங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ 25 வசனத்தை மறுபடியும் வாசிச்சிங்கன்னா அவன் அதை மேலாக நிறைவின பின்பு அதற்கேற்ற இடம் சொல்லுங்கள், அதற்கு ஏற்ற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவர் யாரை எங்கே வச்சா அவங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த இடத்துல தான் உங்களை என்னையும் நாட்டுகிறார். புரிந்தவர்கள் அல்ல இல்லையா சொல்லலாம். அப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் கர்த்தர் உங்களை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே பல இடங்கள் இருந்தாலும் எந்த இடம் தான் உங்களுக்கு நல்லது சொல்லுங்கள், இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வரும் கரெக்டாக சொல்லணும். எந்த இடம் தான் உங்களுக்கு நல்லது, கோயம்புத்தூர் தான் உங்களுக்கு நல்லது. எங்க அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்காவில் அந்த பட்டணம் இருக்கிறது, இந்தியாவில் இந்த ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஊர்கள் இருந்தாலும் இந்த ஊரில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதுங்கிறதுனால தான் உங்களை எங்கே வச்சுருக்கிறாரு. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து நம்ம எந்த குடும்பத்தில் பிறந்தால் நமக்கு நல்லதுன்னு யார் தீர்மானம் பண்ணது, நல்ல வேலை நம்மகிட்ட கேட்கல. நான் சொல்கிறது புரிகிறது தான், நம்மகிட்ட கேட்டிருந்தோம்னா நமக்கு ஒத்து வராத ஆள்கிட்ட போய் பிறந்திருக்கணும். இந்த கோடீஸ்வரன் வீட்டில் நம்ம பிறந்திருந்தோம், அவர் தெருக்கோடிக்கு போகும்போது நீங்கள் எங்கே போயிருப்பீங்க. அதனால தான் ஆண்டர் அற்பமாக ஆரம்பித்து அற்புதமாக முடிக்கிறார். புரிந்தவர்கள் அல்ல இல்லையோ சொல்லலாம். அப்போ எங்கே எதை வச்சா நல்லதாக இருக்குமோ அங்கே தான் கர்த்தர் அதை நம்மளை கொண்டு என்ன செய்கிறாரு, வைக்கிறார். இப்போ காலையில் உதாரணம் தான் சொன்னேன், இப்போ எல்லாம் ஊட்டி, நிறைய பேர் ஊட்டியில் தான் இருப்பாங்க. ஊட்டியில் போனீங்கன்னா அங்கே கிளைமேட் வேறு, அங்கே வந்து பூத்தொட்டியெல்லாம் வச்சு அழகழகாக பூவெல்லாம் இருக்கும். உடனே நம்ம ஆட்களுக்கு ஒரு ஆசை, ஆ இது நம்ம வீட்டு முற்றத்தில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட காசை கொடுத்து அந்த செடியை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா, அங்கே மொட்டை வெயில் வேறு அடிக்கும் இல்லையா, அடித்தோம் அங்கே வந்து பூத்து குலுங்கும். இவங்க வீட்டில் வந்தோன்னே என்னாயிரும், அப்படி காஞ்சு அப்படியே போயிடும். உடனே அவன் ஏமாற்றிட்டான், என்ன யார் உங்களை யாரும் யாரையும் என்ன செய்யலை, ஏமாற்றலை. அந்த பூ பூப்பதுக்கு என்ன காரணம், அது அங்கே அந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அப்படி தான் பாஸ்டர், எங்கள் வீட்டில் இருக்கும்போது பூத்து குலுங்கிட்டு இருந்தோம், எப்போ புகுந்த வீட்டுக்கு வந்தோமோ அன்னைக்கே காஞ்சி எப்படி போயிட்டோம். இல்லை இல்லை, கர்த்தர் சூழ்நிலையே என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். சரி, இங்கே குறிப்பு கவனிக்க வேண்டும், அங்கே அது வளரும், இங்கே என்ன செய்யாது, வளராது. இங்கே தென்னை மரம் நல்லா காய்க்கும் அப்படிங்கிறக்காக ஊட்டியில் கொண்டு வச்சிங்கன்னா வருமா இல்லையா, வராது. ஆக உங்களை எங்கே வச்சா உங்களுக்கு நல்லது, எங்கே வச்சா நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும், அவர் நன்றாய் அறிந்தவர், உங்களுக்கு நன்றாய் போதித்து உங்களை கரெக்டான இடத்துல கொண்டு வைப்பார். அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ இந்த நீர்க்கால்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இயேசு தான் பதில் சொல்கிறார், ஒருவன் என்னில் விசுவாசமாக இருந்தால் அவன் உள்ளந்திரியங்களிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் என்ன செய்யும், புறப்பட்டு ஓடும். அதனுடைய விளக்கம் என்னவென்றால் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் நீர்க்கால்கள் எனக்குள் இருக்கிறபடினால் நான் ஆசீர்வாதமாகத்தான் இருக்க முடியும். அதனால தான் பைபிள் நீ போக்கிலும் எப்படி இருப்பாய், வரத்திலும் பட்டணத்திலும் கிராமத்திலும் அது எப்படிங்க, எந்த இடத்துல போனாலும் ஆசீர்வாதம், காரணம் ஊற்றே எங்கே தான் இருக்கிறது. புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலியாசன் இப்படி நல்லா போதிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா
நம்ம வந்து இடத்தை குறித்து சலிச்சுக்கிறதோ, இடத்தை குறித்து சோர்ந்து போகிறதோ, சூழ்நிலை கண்டு மனமடிவாகிறதோ நம்ம தவிர்த்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். சரி, கவனிச்சு பாருங்கள். அப்போ 26 வசனம் இதை சொல்கிறாரு. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை என்ன செய்கிறார், உணர்த்துகிறார். அப்போ விதைக்கிறதுக்கு ஒரு முறை வச்சுருந்தாருன்னா அறுவடைக்கும் என்ன வச்சுருக்கிறாரு, ஒரு முறை வச்சுருக்கிறார். அதே சேம் லாஜிக் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 27 வசனத்தை வாசித்தீங்கன்னா, உளுந்து வாசிங்க, தோளத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை, உளுந்து கோழினாலும் சீரகம் மிளாற்றினாலும் என்ன செய்யப்படும். அது மறுபடியும் அதை தான் சொல்ல வர்ற, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி என்ன முறைகள் இல்லை. இப்போ சில நேரம் கிராமங்கள் ஊர்களுக்கெல்லாம் நீங்கள் போகும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சில பயிர் வகையெல்லாம் கொண்டு வந்து ரோட்டில் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த ராகி எல்லாம் கொண்டு வந்து எங்கே போட்டிருப்பாங்க, ரோட்டில் போட்டிருப்பாங்க. நம்ம சிட்டியிலேருந்து போகிற ஆளுக்கு அது புரியாததுனால பாரு ரோட்டிலலாம் கொட்டி வச்சுருக்கானுங்க அப்படின்ட்டு இவர் ரோட்டை விட்டு இறங்கி மண்ணில் போய் மறுபடியும் ரோட்டில் ஏறிட்டு போயிடுவார். நான் சொல்கிறது புரியுதாங்க. அவங்க போட்டு வச்சது எதுக்கு, எதுக்காக போட்டு வச்சுருக்காங்க, நம்ம வண்டி அது மேலே ஓட்டும் பொழுது அந்த வெயிட்டுக்கு பிரிய வேண்டியது என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். அதுக்காக தான் ரோட்டில் போட்டிருக்காங்க. அதுக்காக எல்லாத்தையும் ரோட்டில் என்ன செய்ய முடியாது இல்லையா? மாம்பழத்தை ரோட்டில் போடுங்க, ஜூஸ் போடணும், ரெண்டு நான் சொல்லுங்க, புரிகிறதா? போட வேண்டியதான் என்ன செய்ய முடியும், போட முடியும் இல்லையா? ராகி போடுறாங்க, அந்த இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அங்கெல்லாம் போடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் ஒரே மாதிரி என்ன செய்ய முடியாது, டீல் பண்ண முடியாது. அதனால தான் 27 சொல்கிறாரு, உளுந்து தூளத்தால் என்ன போரடிக்கப்படுகிறது இல்லை, அப்படி பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அது ரொம்ப பொடியாக போய் யாருக்குமே உபயோகம் இல்லாததாக போய்விடும். இதிலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு என்ன செய்யாது, நேரிடாது. தேவன் உண்மையுள்ளவர், உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் உங்களுக்கு என்ன செய்வதில்லை, இடம் கொடுப்பார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த முறையில் உங்களை டீல் பண்ணால் நீங்கள் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக வருவீங்கிறது அவருக்கு தெரிந்திருக்கிறதுனால அந்த முறையை கையாள்வதன் மூலமாக உங்களை சிறப்பாக கர்த்தர் மாற்றுகிறார். கை வைத்து எழையிலையா சொல்லுங்கள். அதனால தான் பாருங்கள், எரேமியா ஒரு ஜோம் பண்ணுறார், கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதை நம்ம விளங்கிக்கலாம். அதாவது 28 வசனத்தை வாசிடலாமே. 28 வசனம் எப்படி சொல்லப்படுகிறது வாசிப்போம். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், அப்புறம் இடைவிடாமல் அதை அவன் போரடிக்கிறதும் இல்லை, அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இப்போ சாப்பாடு சொல்கிறார், அப்பத்துக்கு தானியம் என்ன செய்யப்படும், இடிக்கப்படும்னு சொல்கிறார். அப்போ இது ஒரு முறை இல்லையா? இந்த முறையை கையாண்டால் தான் இந்த விஷயம் நம்ம செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு இல்லையா, முதல்ல ஆரம்பிக்கிறது இப்படி கூட ஆரம்பிப்பான், சப்பாத்தி செய்யணும்னு ஆரம்பித்து கடைசியில் கோதுமை தோசை ஊற்றி முடிச்சிடுவாங்க. நான் சொல்ல வேண்டிய குழம்பு அடிக்கிறதா? ஏன்னா நமக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சு, சொல்லுங்கள், என்ன தெரியாமல் போயிடுச்சு, பதம் தெரியாமல் போயிடுச்சு. அதனால் இதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் சரி வேண்டாம், தண்ணியை நிறைய ஊற்றி என்ன செஞ்சிடுவோம் இல்லையா, அப்படி செஞ்சு என்ன சப்பாத்தி கேட்டால் இப்படி வருது, அதுதான் இது ஆச்சரியம் ஆனாலும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் போக போக அவங்களுக்கு தெரியும், ஓ இதுக்கு மேலே இவ்வளோ தண்ணி ஊற்றினோம்னா இது என்ன என்ன செய்யாது, பதமாக வராது அப்படிங்கிற ஒரு விவரம் நம்ம படித்து கொள்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், என்ன டீல் பண்ணுற மாதிரி உங்களை என்ன செய்ய மாட்டார், பண்ண மாட்டார். இப்போ சிலருக்கெல்லாம் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது, ஐயோ எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், யோபுக்கு வந்த பிரச்சனை நமக்கு வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அப்போ பதில் எப்படி வந்துருந்தா, நீங்கள் யோபு அளவுக்கு நீதிமான் கிடையாது, கட்டாயம் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு என்ன செய்யாது, வரவே வராது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிக்கிறதான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுறார். ஆபிரகாம்கிட்ட ஈசாக்கை பலி கொடு அப்படின்னு சொல்கிறார். இப்போ இருக்கிற ஈசாக்குக்கிட்ட, இப்போ இருக்கிற ஆபிரகாம்கிட்ட சொன்னோம்னா ஈசாக்கு ஆபிரகாம் என்ன செஞ்சிருவார், நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு, ஒவ்வொருத்தரும் எப்படி நடத்தினா அவங்களுக்கு நல்லா இருக்கும் என்பது யாருக்கு நன்றாக தெரியும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பக்கத்தில் ஒரு பார்த்து பயப்பட வேண்டாம். நிறைய பேருக்கு அதுதான் பயம், கர்த்தர் இப்படி பண்ணிட்டாருனா, கர்த்தர் அப்படி பண்ணிட்டார்னா, இதை எடுத்துக்கிட்டாருன்னா, நம்மளை அங்கே அனுப்பிச்சிட்டாருனா, இதையெல்லாம் பிடுங்கிட்டு விட்டுட்டாருனா என்ன பண்ணுறது? ஏங்க, உங்களுக்கு எப்படி டீல் பண்ணால் உங்களுக்கு நல்லதுன்னு யாருக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவர் உங்களை சிறப்பாய் நடத்துவார். வாய் திறந்து சொல்லுங்கள், என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதித்து என்னை உணர்த்துவார். கை உயர்த்தி அழியலையா சொல்லுங்கள். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அப்போ கவனிச்சுப்போம். 28 அப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு 29 மறுபடியும் சொல்கிறாரு, அவர் ஆலோசனையில் எப்படிப்பட்டவர், ஆச்சரியமானவர், செயலில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், மகத்துவம். எரேமியாவுக்கு வருவோம். இதெல்லாம் இவ்வளோ அற்புதமான தேவனாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சில சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை. வாசிப்போம் எரேமியாவின் புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 24 வசனத்தில்
எரேமியா ஜெபிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். மக்கள் சார்பாக தன்னை இணைத்து கொண்டு அவர் ஒரு ஜெபம் செய்கிறார். நாம் அதை வாசிப்போம். 10:24 வசனம் வாசித்தால், கர்த்தாவே என்னை என்ன செய்ய வேண்டும்? தண்டியும். ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, என்னை எப்படி தண்டிக்க வேண்டும்? மட்டாய் தண்டிக்கணும். என்னுடைய பின்னணி நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் வந்து ரெண்டாக போயிடுச்சு சாலமோனுக்கு அப்புறம். 10 கோத்திரம் ஒரு புறமும், 2 கோத்திரம் இன்னொரு புறமும். இந்த 10 கோத்திரத்தில் இருந்தவங்க வந்து தேவ வார்த்தையே கேட்கறது கிடையாது. கேட்காதனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அவங்கள உதாரணப்படுத்தி சொல்லிகிட்டே இருக்கிறார், பாருங்கள் இந்த வழியில் போனீங்கன்னா அவங்களுக்கு நேர்ந்தது தான் உங்களுக்கு என்ன செய்யும், நேரிடும் அப்படின்னு. எவ்வளோ வருஷம் சொன்னார்னா, ஏறக்குறைய 500 வருஷங்கள் சொல்கிறாங்க ஒரு கணக்கு இல்லையா. ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய பல நூற்றாண்டுகள் ஒரே பிரசங்கம்தான். என்ன பிரசங்கம் என்று கேட்டால், மனம் திரும்புங்கள். சொல்லுங்கள், என்ன திரும்ப வேண்டும்? மனம் திரும்புங்கள். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மனம் வந்து இந்த மனம் போன போக்கில் போனீங்கன்னா அவங்களுக்கு நேர்ந்ததை தான் யாருக்கு நேரிடும்? உங்களுக்கு நேரிடும். அதனால் மனம் போன போக்கில் போகாமல் மனம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும்னு சொல்கிறார். அது ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் அதே பிரசங்கம் தான். ஏசாயா முதல் அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை என்ன செய்வீர்கள்? புசிப்பீர்கள். மாட்டோம் என்போமாக பட்டயம் கருக்காக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறதா, அதுதான் பிரசங்கம். மல்கியாவுக்கும் கடைசியில் என்ன பிரசங்கம் தான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். 500 வருஷம் பிரசங்கம் பண்ணி யாருமே என்ன செய்யலை, மனம் திரும்பாததுனால. ஒரு ரெமினன்ட்னு பைபிளில் எப்பவுமே இருக்கிறது, மீந்தவர்கள் மீந்தவர்கள்னு வரும் பைபிளில். மீந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எல்லாரும் அவங்க போக்கில் போனாலும் இவங்க ஆண்டவரையே என்ன செஞ்சுக்குவாங்க, பிடிச்சிக்குவாங்க. அப்படி ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். அந்த 400-500 வருஷங்கள் பிரசங்கம் பண்ணி மனம் திரும்பவே இல்லை, அவங்களுக்கு வந்த நஷ்டங்களை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்போ 400 வருஷம் கேப் இயர்ஸ் இருக்கிறோம். மல்கியாக்கும் மத்தேயுக்கும் இடையில எவ்வளோ வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, 400 வருஷம் இருக்கிறது. இந்த 400 வருஷம் பிரசங்கமே கிடையாது. ஆனால் 400 வருஷம் கழித்து ஒரு பிரசங்கர் வர்றார். அவர் பேர் என்னது சொல்லுங்கள், எல்லாம் பைபிள் படித்தவங்க தானே. அவர் பேர் என்னது? யோவான்ஸ் நான். அவர் என்ன பிரசங்கம் பண்ணார் சொல்லுங்கள், மனம் திரும்புங்கள். அப்போ மனம் திரும்பாத வரைக்கும் என்னதான் பிரசங்கம் சொல்லுங்கள்? 500 வருஷம் பிரசங்கம் பண்ணி 400 வருஷம் கேப் போட்டு அப்புறம் ஒரு பிரசங்கியார் வந்தால் அவர் என்ன பிரசங்கம் தான் பண்ணுறாரு, மனம் திரும்புங்கள். அப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வேறு வேர்ஸே கிடையாது. எப்போ பார்த்தாலும் 1 நாளாகவும் 29:11. நீங்கள் அப்படி யோசிக்கல, நான் சொல்கிறது உங்கள் வெளியும் கொள்ள முடிகிறதான். ஒரு எங்கள் மாமனாரோடு நேற்று பேசி கொண்டு இருந்தேன். அவர் பக்கத்தில் ஒரு 6 ஆம் தேதியில் இன்னொருத்தர் உட்காந்துருக்கிறார். இவர் தான் எங்கள் மாமனார்னு அவருக்கு தெரியாது. அவர் நான் பிரசங்கம் ஆரம்பித்தோன்னு பாருங்கள், 5 நிமிஷம் சொன்னதே தான் சொல்லிகிட்ருப்பார். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கிறது அவர் மருமகன் தான் பிரசங்கம் பண்ணுறார். நான் சொல்கிறத விளங்கிட்டீங்களா? எங்களுக்கு விஷயம் தெரியாதனாலும் சொன்னதே சொல்லலை, விஷயம் புரியாதனாலும் சொன்னதே சொல்ல வேண்டியதாக இருக்குது. தாக்கிட்டமோ, நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா இல்லையா? அவள் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்ன கேட்டோம்னா, இங்கே பைபிள்லேயே ஆண்டவரே அதான் ஃபாலோ பண்ணுறார். 500 வருஷம் சொன்னோம் மாறல, 400 வருஷம் கேப் கொடுத்து மாறுவாங்கன்னா அதுவும் என்ன எப்படி தான் இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. யோவான் சானம் அற்புதம் அடையாளம்லாம் ஒன்றும் கிடையாது. கண்கள் திறந்தது, செவிகள் திறந்தது, இளைய முடவர்கள் நடந்தார்கள், ஒன்றுமே கிடையாது. ஒரே பிரசங்கம் தான், என்னது? மனம் திரும்புங்கள். இல்லையா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? இயேசு வர்றார், அவர் முதல் பிரசங்கமே என்ன பிரசங்கம் தான், மனம் திரும்புங்கள். அப்போ அந்த பிரசங்கத்துக்கு நம்ம மனம் திரும்பினதுனாலே இன்றைக்கு ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். கை வைத்து இல்லையா சொல்லுங்கள். அந்த இனிஷியல் மனம் திரும்புதல் இருக்கிறது, தொடர்ந்து மனம் புதிதாக்குதல் நடைபெற வேண்டும். சொல்லுங்கள், என்ன நடக்கணும்? ரிப்பன்டன்ஸ் வந்துருச்சு, இப்போ என்ன வரணும்? ரினியூவல். ஏன்னா இந்த சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம், ரிப்பன்டன்ஸ் வந்துருச்சு, இப்போ என்ன வர வேண்டும்? ரினியூவல், தொடர்ந்தேச்சியாக என்ன செய்ய வேண்டும், நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இங்கே எரேமியா சொல்கிறாரு 10:24, கர்த்தாவே என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினால் அல்ல, என்னை எப்படி தண்டிக்க வேண்டும்? கொஞ்சம் ஆனால் ரொம்ப சிவியராக அடிச்சிடாதீங்க இல்லையா, கொஞ்சம் மட்டாய். எனக்கு திருந்தணும்னு விருப்பம் இருக்குது, ஆனாலும் கொஞ்சம் குறும்புத்தனமும் இருக்குது. ஆனால் ரொம்ப அடிச்சிடாதீங்க, என்னை எப்படி அடித்தா போதும்? அதை மட்டாக அடித்து திருந்திட்டால் பரவாயில்லையா? இன்னொரு இடத்துல ரொம்ப ஜோம் பண்ணுறார், இன்னும் அதை விளக்கமாக ஜோம் பண்ணுறார். பாருங்கள், 31:31 எரேமியா தான், 31:18 ஜோம் பண்ணுறார். அங்கே பாருங்கள் ரொம்ப அற்புதமாக அதை நம்ம விளங்கிக்கொள்ளலாம். எப்படி ஜோம் பண்ணுறார், இணைந்து வாசிங்கள். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன் சொல்கிறார். வாசிங்க, என்னை திருப்பும் அப்பொழுது
திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். அப்போ இங்கே சொல்கிறாரு, என்னை தண்டித்தீர் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் நிறைய பேர் இதை மனசில் வச்சுக்கிறாங்க, கர்த்தர் உங்களை என்ன செய்வார், தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சரியாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் தண்டனை கொடுக்கறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எப்படி அதை செயல்படுத்துகிறாருங்கிறது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிக்சர் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் வந்து த்ரோன், அதாவது அரியணையில் அமர்ந்திருக்கிறார், அவர் கையில் பெரிய சாட்டை இருக்கிறது, அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். சர்ச்சையா தூங்குறியா சடார் இல்லையா, மேலே இருக்கிற ஃபேன் கழண்டாம மேலே விழுகிறது, ஒன்றும் இல்லை, நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. அவன் விழுந்தோன்னு, ஆமாம் கர்த்தர் தண்டிச்சிட்டார், கரெக்டாக அவர் ஃபேன் கீழே உட்கார வச்சு நட்டை லூஸ் பண்ணி விட்டார். ஏங்க இதுதான் வேலையாக கர்த்தருக்கு? இது எங்கேருந்து நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, சாமி கண்ணை குத்திரும், அது பைபிளில் இல்லை. நம்ம சாமி எப்படிப்பட்டான்னு தான், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற பிரகாசமான மனக்கண்களை தருகிறார். அப்போ இது எப்படி பண்ண தண்டனைன்னா எப்படி வருது, எதனால் வருது? கர்த்தர் தான் அடிக்கிறாரா? சிலர் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, கர்த்தர் கையை உடைச்சிருவார், ஆலயத்தில் உன்னை சந்திக்காவிட்டால் ஆஸ்பத்திரியில் சந்திப்பேன். நான் சொல்கிறேன் குழந்தை இப்படியெல்லாம் வசனாலும் சொல்லி அவன் சர்ச்சுன்னு போகிறதுக்கே பயந்துட்டு தான் போவான். நான் சொல்கிறேன், இந்த பயத்திலே போய் டிச்சில் வந்துடுவான். நான் சொல்கிறேன் குழந்தை, நான் சொன்னது கரெக்டாக போச்சு பார்த்தீங்களா, விளங்குதா விளங்கலையா? எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், இதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை விட்டு வெளியில் போனாலே ஆண்டவர் தண்டிக்க வேண்டாம், நாமளே எங்கே தான் போயிடுவோம். நான் சொல்ல விளையும் குழம்பு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்குவோம். ரொம்ப எளிமையான உதாரணம், இப்போ வந்து பாருங்கள், இப்போ வெயில் பயங்கரமான கொளுத்துற வெயிலும் இப்படி ஒரு சூட்டை போட்டுட்டு வேர்க்காமல் நின்றுட்டுருக்குறோம், என்ன காரணம்? அபிஷேகமா இல்லை? நான் சொல்ல விளையும் குழம்பு அடிக்கிறதா, சிம்பிளாக சொல்லணும், ஏசி போட்டிருக்கு, எல்லாம் ஆண்டவர் தயவு, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்குறார். இப்போ ஒரு மணி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒரு மணி ஆகி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா, நீங்கள் வெளியில் போனாலே உங்களுக்கு என்னத்தை உணர்வீங்க சொல்லுங்கள்? வெளியில் போனாலே, அப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எப்படி இருப்பீங்க? ரொம்ப கூலாக தான் இருக்கிறீங்க இல்லையா, நல்ல காமன் கலெக்டட் கூலாக இருக்கீங்க. இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில் போனாலே ஆட்டோமேட்டிக்காக பாதுகாப்புலேருந்து எங்கே போகிறீங்க? வெளியில் போகிறீங்க. வெளியில் பாதுகாப்பு இல்லாங்கும் போது ஆபத்தை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போது தேவனை விட்டு விலகினாலே பிரச்சனை தான் அப்படிங்கும் பொழுது, தேவன் என்னை தண்டித்தார்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் விலகுனாலே எங்கே தான் போய் மாட்டிக்குவீங்க? தேவன் தண்டிக்கணும்னு அவசியமே கிடையாது, நாமளே எங்கே போய் மாட்டிக்குவோம்? எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை தள்ளி விட்டுட்டார். எங்கே தள்ளி விட்டார் இல்லையா? ஒரு அம்மா வந்து சர்ச்சிலாம் சாட்சியெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க, அந்த அம்மா வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிச்சுட்டு சுத்திரம் 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 சுத்திரம்ட்டு போகும் பொழுது பிசாசு காதில் வந்து சொன்னான், பார்த்துக்கோ முன்னாடி ஒரு குழி இருக்கிறது, விழுந்துட்டு நான் தள்ளி விட்டுட்டேன்னு சாட்சி சொல்லக்கூடாது. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடியுதுதான் இது அப்படின்னு யார் சொன்னது? இப்போ அவனையும் சில நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், இதெல்லாம் அவன் பண்ணுற வேலை. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவனும் பெருசாக பண்ணணும்னு தேவையில்லை, நம்ம பாதுகாப்புலேருந்து வெளியில் போனாலே என்ன செய்வோம். அதனால தான் அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் சொல்லுங்கள், அவரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அப்போ நிறைய பேர் என்னை தண்டித்தீர், என்னை இப்படியெல்லாம் பண்ணிட்டீர், நகோமிகிட்ட கேட்குறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தோடனே, நீங்கள் நகோமி தானே அப்படின்னு அந்த ஊருக்காரன் கேட்கும்போது, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, என் பேர் மாற்றிட்டேன், என் பேர் மாறா. என் பேர் என்னதுங்க? மாறா. மாறான்னா கசப்புன்னு அர்த்தம். அப்புறம் விளக்கம் சொல்லுவான், கர்த்தர் என் வாழ்க்கையை கசப்பாக்கி விட்டார். கர்த்தராங்க கசப்பாக்குனாரு, இவங்க போனாங்க, இவன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன்னை ஞானி என்று என்னாதே இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு போனீங்க, நீங்கள் பாட்டு பிரச்சனையில் ஆகப்பட்டீங்க, கடைசியில் கர்த்தர் மேலே பழி சொல்வது நியாயமான விஷயம் அல்ல. சொல்லுங்கள், கர்த்தர் மேலே பழி சொல்ல நியாயமான விஷயம் அல்ல. பல முறை இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், நிறைய சீசர் இல்லையா, அங்கே ஜூலிய சீசர் ஏதோ ஒரு சீசர், அவர் வந்து கார்டன் பார்ட்டி வச்சுறான் இல்லையா, ஓப்பன் ஏரில் அவர் பெரிய விருந்தாளிகளெல்லாம் கூப்பிட்டு நல்ல பிரம்மாண்டமாக சாப்பாடு பாடெல்லாம் போட்டு ரொம்ப ஜெகஜோதியாக விஷயம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மழை வர ஆரம்பிச்சிரு. மழை வந்தோடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் என்ன நினச்சாருன்னா, இந்த அம்பு எய்வாங்க இல்லையா, அவங்களெல்லாம் 1000 பேர் வர சொல்லி எல்லோரும் வந்து நாம் பார்ட்டி வைக்கும் பொழுது இல்லையா இல்லையா, அந்த மரணை, அதாவது என்ன சொல்கிறது, வானத்தில் உள்ள அந்த தூதன் வந்து மலை தெய்வம் எப்படி என் பார்ட்டி டைமில் வந்து அதை பண்ணலாம், என்னுடைய இல்லையா எதிர்ப்பை தெரிவிக்கும்படியாக நீங்கள் எல்லாரும் வானத்தை நோக்கி என்ன விட வேண்டும், அம்பு விட வேண்டும் இல்லையா, உடைங்கள்னு சொன்னால் தான், ராஜா சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். எல்லோரும் வானத்தை நோக்கி அம்பு விட்டாங்க, மேலே போன அம்பு என்ன பண்ணோம் இல்லையா, அப்போ வந்து லா ஆஃப் கிராவிட்டி அவங்களுக்கு தெரியலையோ என்னமோ தெரியல, மேலே போன அம்பு என்ன ஆயிடுச்சு, மேலே இப்படி போயிட்டு திரும்பி என்ன ஆயிடுச்சு, கீழே வருகிறது. ஆண்டவர் மேலே கோவப்பட்டீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே ஆகாது. நான் சொல்லது புரியுதா புரியலையா? எனக்கு ஆண்டவர் மேலே வருத்தம், நான் சர்ச்சுக்கு வர்றேன் அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் இடத்துல இன்னொருத்தர் உட்காந்துருப்பார், வேறு ஒன்றும் கிடையாது. நஷ்டம் யாருக்கு தான் வரும் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நமக்கு தான் நஷ்டம்.
இல்லை ஆண்டவர்கிட்ட கோபிச்சுட்டு இருக்கிறதுல நமக்கு எந்த விதமான லாபம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன அப்படி பண்ணிட்டார், என்னை கைவிட்டுட்டார். நான் பைபிளே வாசிக்க போகிறதில்ல, ஏங்க இதை வாசியாதான் வாழ்க்கையே மாறும். இதை நான் வாசிக்க போகிறதில்லன்னு சொல்கிறதுனால அவருக்கு நஷ்டமா எனக்கு நஷ்டமா? எனக்கு தான் நஷ்டம். அப்படியே நம்ம முறைச்சிட்டு இருந்தாலும், அப்போவே அப்படியே நம்ம கோபிச்சுட்டு இருந்தாலும் நம்ம மேலே ரொம்ப மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்மளை கோவிச்சுட்டு போனப்போ நம்மளை விட்டுருந்தார் தான் இங்கே உட்காந்துருப்போமா இல்லையா? சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் பாட்டு பாடுறோம். தூரம் போயினும் என்னை கண்டுகொண்டார். அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிற கை வைத்து அல்லையா சொல்லலாம். அப்போ அவர் சொல்கிறார், பணியாத மாட்டை போல இருந்தேன் இல்லையா? 31:18 இணைந்து வாசிக்கலாம். நீர் என்னை தண்டித்தீர், அப்புறம் நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும் அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர்னு சொல்கிறார். இதனுடைய எக்ஸ்ட்ரீம் இன்னொரு இடத்துல இருக்கிற 1 பேதுரு 2 வாசிக்கும் பொழுது அவர் இல்லையா, பைபிள் சொல்லியிருக்கிறது, மயிர் கத்திரிகளுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார். அவருடைய வாயில் என்ன காணப்படவில்லை? வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் பயமுறுத்தவும் இல்லை, அவர் பணிந்த ஒரு தன்மை இருக்கார். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார், எனக்கு அந்த தன்மை இல்லை, நானே என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. அதனால் அவர் எப்படி ஜோம் பண்ணுறேன், என்னை திருப்பும் அப்பொழுது நான் என்ன செய்வேன், திரும்புவேன். அப்போ இன்றைக்கு ஒருவேளை சுய முயற்சியில் உங்களை மாற்றுறதுக்கோ உங்களை படிப்பித்துக் கொள்வதற்கோ நீங்கள் முயற்சிகளெல்லாம் எடுத்து அதெல்லாம் தோல்வியாக போயிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நல்ல இடத்துல தான் இருக்கிறீங்க. எரேமியாவோடு நாமும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், நீர் என்னை திருப்பும் பொழுது நான் கட்டாயம் திரும்புவேன். இணைந்து சொல்லுங்கள், நீர் என்னை திருப்பும் பொழுது நான் கட்டாயம் என்ன செய்வேன், திரும்புவேன் என்று வேதம் நமக்கு அற்புதமாக போதிக்கிறது. மறுபடியும் ஏசாயா 28 வந்துடுவோம். மறுபடியும் இன்னொரு அற்புதமான திறவுகோள் இருக்கிறது. ஏசாயா 28:9-10 நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கு வந்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவனுடைய தேவன் அவனுக்கு நன்றாய் என்ன செய்கிறார், போதிக்கிறார். எப்படி போதிக்கிறாரு? ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது. இணைந்து வாசிப்போம், 9 அவர் யாருக்கு அறிவை போதிப்பார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார். வாசிங்கள், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பண்ணப்பட்டவர்களுக்குமே. வாசிப்போம், கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமா என்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆக்சுவலாக 9:10 வந்து எப்படிப்பட்ட விஷயம் என்று கேட்டால், இப்போது ஏசாயாவுக்கு உபதேசம் கேட்பாங்க அல்லவா, அவங்க வந்து ஏசாயாவுக்கு விரோதமாக கிரிட்டிசைஸ் பண்ணி சொன்ன வார்த்தை சொல்லுங்கள். ஏசாயாவுக்கு விரோதமாக கிரிட்டிசை, அவங்க என்ன சொல்ல வராங்க, நீங்கள் என்னமோ குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி இல்லையா, கையை உயர்த்துங்கள், பக்கத்தில் எடுத்து பார்த்து சொல்லுங்கள், நான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள், நான் சொல்கிறத விளங்கிட்டீங்களா, இது சின்ன பிள்ளை, நாங்கள் தான் சின்ன பிள்ளையா. இப்போ நீங்கள் எல்கேஜியில் போய் ஏபிசிடி சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க, பாட்டாக பாடுவாங்க, ஏபி அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, கோரஸாக என்ன செய்வாங்க, பாடுவாங்க. இதே 12th standard போய் ஏபிசிடி சொல்லணும், எல்லாம் லெட் ஸ்டார்ட் 1, 2, 3 அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் பழையிருச்சு. இப்போ ஏசாவுக்கு விரோதமாக கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது, யூ ஆர் ட்ரீட்டிங் அஸ் லைக் சில்ட்ரன், எங்களுக்கெல்லாம் நான் அறிவில்லைன்னு நினச்சிங்களா, நாங்கள்லாம் என்ன உயர்ந்த பதவியில் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் 100 பேர் வேலை செய்கிறாங்க, இங்கே வந்து உட்காந்து பக்கத்தில் பார்த்து சொல்ல, கையை தூக்கு, அல்லேலூயா சொல்லு, ஆமீன் சொல்லு, இதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யாது, ஒத்து வராது அப்படின்னு அவனை மட்டுப்படுத்தி சொன்ன வார்த்தையில் தான் தேவன் ஒரு மகிமையான உபதேசம் வைத்திருக்கிறார். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதான். இப்போ உண்மையாக அவன் வாட் தே யூஸ் அஸ் அ ரெடிக்யூல் இஸ் இன்டீட் அ ரெவலேஷன். எப்படி நம்ம அதை கற்றுக்கொள்கிறாரு கவனிச்சு பாருங்கள். 28:9 அவர் யாருக்கு அறிவை போதிக்கிறார், யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார், பால் மறந்தவர்களுக்கும் முளை மறக்க பட்டவர்களுக்குமே. இப்போ சங்கீதம் 131 போயிட வேண்டாம். பைபிளில் வந்து ஒரு பகுதியில் ஒரு விஷயம் சொல்லப்படும் என்றால் இன்னொரு பகுதியில் அதனுடைய விளக்கத்தை நாம் கட்டாயம் என்ன செய்ய முடியும், காண முடியும். பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்தாவியானவர் அதை இணைப்பார் அப்படின்னு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்போ கவனிச்சு பாருங்கள், எப்படி ஆண்டவர் முளை மறக்க பண்ணப்பட்டவர்கள்னா என்ன, பால் மறந்தவர்கள்னா என்ன, அவங்களுக்கு எப்படி கர்த்தர் சொல்லித்தர முடியும், அந்த குணம் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம், இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். தாவீது வாழ்க்கையில் ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் எழுதுகிறார். 1 கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள், அதை தன்னை குறித்து சொல்கிறார், தன்னை குறித்து என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. ஏன் இதை சொல்கிறாருன்னா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஏற்றுனு எனக்கு எல்லாம் தெரியும்னு உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, சொல்லித்தர முடியாது. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறார், கிருபை கொடுக்குறார். என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் எப்படிப்பட்டதல்ல, மேட்டிமை உள்ளதும் அல்ல. இப்போ எல்லாரும் இணைந்து வாசிங்கள், பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் என்ன செய்கிறதில்லை, தலையிடுறதில்லை அப்படின்னு சொல்கிறார். இது சொல்கிற ஆள் யார் தெரியுமா இல்லையா, 16 இருக்கும் பொழுது சிங்கத்தை
கொன்னவர், கரடியை வெறுங்கையில் கொன்னவர், கோலியாத்த கொன்னவர், 1000 பெலிஸ்தியர்களை முறியெடுத்தவர், யுத்தங்கள் பலவற்றை செய்த ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன செய்கிறதில்ல, தலை போடுறது. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு என்ன அளவுன்னு எனக்கு நன்றாக தெரியும். இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொன்னோம்னா, பைபிள் சொல்லியிருக்கிறதா, உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன்னை ஞானி என்று எண்ணாதே அப்படின்னு சொல்கிறார். நம்ம லிமிட்டு நமக்கு தெரியணும் சொல்லுங்கள், நம்முடைய லிமிட் நமக்கு தெரியணும். இப்போ பாருங்கள், நேத்தோடு முடிஞ்சது நிறைய பேர் நகைகள்லாம் வாங்கியிருப்பாங்க, நான் சொல்ல விளையங்குள்ள முடிகிறது தான். இப்போ அவங்கெல்லாம் போட்டுட்டு வராங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போய் அவங்கெல்லாம் போடுறாங்க நானும் போட போகிறேன் அப்படின்னு போனால், அவங்ககிட்ட இருக்குது போடுறாங்க, நம்மகிட்ட இல்லைன்னா அதுக்காக அவங்களோட போட்டிக்கு போக வேண்டும் என்று என்ன இல்லை, எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன செய்கிறதில்லை, சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறதில்லை, தலையிடுறதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கி நிறுத்துவாங்க, அவங்க இன்னொருத்தங்கிட்ட வாங்கி நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். நான் சொல்ல வேலைங்க, அவன்லாம் வாங்கிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா, அதனால் ஒரு கடனில் போய் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது, மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. இல்லையா, அவங்கெல்லாம் வண்டி மாற்றிட்டாங்க, ஆனால் நீங்கள் என்னத்தை மாற்றலாம் இல்லையா, வண்டி இல்லை என்னையா, இன்னும் இதே வண்டி தான் ஓட்டிகிட்ருக்கீங்களா, நாங்கள்லாம் லேட்டஸ்ட் மாடல் என்ன சொல்லுவாங்க. உடனே நமக்கு உள்ளத்துக்குள்ளே பாரு, அவன்லாம் மாற்றிட்டான், நம்மளும் மாற்றாட்டி நம்மளை ஒரு மாதிரி என்ன செய்வான், அவன் என்ன மாதிரியே நினச்சிட்டு போட்டோம் இல்லையா. வண்டி மாற்றுன்னு சொல்கிறவன் நான் காசு தரேன் நீ தர வேண்டான்னு சொன்னால் மாற்றிக்கலாம், புரிந்தவர்கள் அல்ல இல்லையா சொல்லலாம். சும்மா வண்டியை மாத்திரம் மாற்றானா, நான் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்கிறவனுக்காக நம்ம போய் இன்னொரு இடத்துல வாங்கி மாற்றுறதுனால மிஞ்சின கருமத்தில் நாம் என்ன செய்கிறோம், தலை போடுறதுனால அப்புறம் கஷ்டம் வரும்போது இந்த கருமத்தோடு நாம் படுற கஷ்டம். அதைத்தான் தாவீது சொல்கிறார், என்ன சொல்கிறார், எனக்கு மிஞ்சின கருமங்களில் நான் என்ன செய்கிறதில்ல, தலையிடுறதில்ல. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது, ஒருவேளை தலையிட்டு மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் விடுதலை தருவார், நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னமோன்னு நினச்சி இறங்கிட்டேங்க, இப்போ தான் எனக்கு தெரியுது அது கஷ்டம் தான் புரியுது. தாவீது நிறைய அனுபவம் இருக்கிறது, அவர் சொல்கிறார் நான் அப்படி தான் தலை போடுறது கிடையாது, அதுக்கு மாறாக என்ன பண்ணுகிறேன், 131 வசனம் இணைந்து வாசிப்போம். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்கி அமரப்பண்ணினேன், என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது அப்படின்னா சொல்கிறார் இல்லையா. யாருக்கு கர்த்தர் போதிப்பார், அந்த வசனத்தை தான் இது விளக்கம், ஏசாயாவில் இருக்கிறதல்லவா, யார் கர்த்த போதிப்பார், யாருக்கு உணர்த்துவார், பால் மறந்த குழந்தைன்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வராங்க என்று கவனித்து பார்ப்போம் என்றால், என் ஆத்மாவை அடக்கி நான் என்ன செய்திருக்கிறேன், அமர பண்ணியிருக்கேன். எப்படி ஆத்மாவை அடக்கிறாரு கவனித்து பார்த்தீங்களா, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், கலங்கம்னா கொந்தளிப்பு இருக்கிற, ரொம்ப வருத்தப்படுறது இல்லையா, அதாவது அன்னெசரி வரின்னு சொல்கிறது, அதாவது வருத்தப்படணுன்னு அவசியம் கிடையாது, ஆனால் வருத்தங்கள் நமக்கு என்ன செய்கிறது, வந்து விடுகிறது. அப்போ அந்த வருத்தம் கவலை பயம் இதெல்லாம் வரும் பொழுது தாவீது சொல்கிறார், என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தீங்குகிறாய், தேவனை நோக்கி என்ன செய்ய காத்துரு. இயேசு பைபிள் என்ன சொல்கிறாரு, கவலைப்படுவதினால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட வேண்டாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் ஆகினால் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும், அதனால் மே மாதம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னாலே அடுத்த வருஷத்துக்கு என்ன கட்டணும் சொல்லுங்கள், அடுத்த வருஷம் என்ன கட்ட வேண்டியதாக இருக்கிறது, ஃபீஸ் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் நீ அதை குறித்து யோசிக்க வேண்டாம்னு சொல்லலை, அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ரெண்டுக்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது, இணைப்பும் இருக்கிறது, யோசித்தாதான் என்னவே வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல, யோசி ஆனால் என்ன செய்ய வேண்டாம், ஏன்னா இவர் யோசனையில் எப்படிப்பட்டவர் புரிஞ்சிட்டிங்கன்னா கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க, யோசிக்கணும் ஆனால் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆனால் உன் யோசனை மாதிரி என் யோசனை கிடையாது, உன்னுடைய எண்ணங்களை பார்க்கல, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, உயர்ந்ததாக இருக்கிறது, யோசிச்சுப்பார், ஓ இவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது, ஆமாம் இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம், நம்ம எதுக்கு மேனேஜ் பண்ணணும், கர்த்தர் நமக்கு ஆக யாவற்றையும் செய்து முடிக்கிறார், தேவையை சந்திப்பார், எதிர்பாராத இடங்கள்லேருந்து நன்மை கொண்டு வர முடியும், நம்முடைய கையின் பிரயாசத்தையே வாய்க்க பண்ணி பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் நமக்கு கொண்டு வர முடியும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அவர் சொல்கிறார், தா என் ஆத்மாவை நான் அடக்கி என்ன செய்திருக்கிறேன், அமர பண்ணியிருக்கிறேன். இதே இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறார் இல்லையா, நம்ம கூட்ட முடிவில் கூட சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்போ அடக்கி அமர பண்ணுவது என்று சொன்னால் ஆங்கிலம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, ஐ ஹவ் கம்போஸ்ட் மை சோல், ஐ ஹவ் சீஸ்ட் ஃப்ரம் ஃப்ரெட்டிங்னு இருக்கிறார். ஃப்ரெட்டிங்னா என்னன்னா சலிச்சுக்கிறது, சொல்லுங்கள் ஃப்ரெட்டிங்னா என்ன அர்த்தம்,
நான் அந்த சலிச்சுக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லையா, ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நான் குடும்பம் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், நம்ம வீட்டில் இனிமேல் எஸ்எம்எஸ்ஸே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ்னால் நீ சாப்பாடு கடை கிடையாது. நான் சொல்கிற எஸ்எம்எஸ் ரொம்ப வித்தியாசமானது. எஸ்எம்எஸ்னால் சலிப்பு, அதாவது சலித்து கொள்வது, முணங்கிறது, இல்லையா? இதெல்லாம் நம்ம வாழ்க்கை விட்டு என்ன செய்யணும்? போயிடணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆ, மூணு வார்த்தை ஃபஸ்ட் சரி சொன்னால் ஞாபகம் இல்லை. முதல் வார்த்தை வந்து என்னன்னா, செகண்ட் வார்த்தை என்னது? முணங்கிறது. மூணாவது சலிச்சுக்கிறது. முதல் வார்த்தை ஞாபகம் தான் சொல்கிறேன். இந்த மூணுமே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது இல்லையா? இதா இல்லையா, லொச்சு லொச்சுன்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு, ஆ கரெக்ட், தேங்க்யூ. முதல் வார்த்தை சினுங்கள், சொல்லுங்கள். சினுங்கள், முணங்கள், அப்புறம் பரவாயில்ல மெசேஜ் கேட்குறாரு. சினுங்கள், முணங்கள், அப்புறம் எதை விட்டுறணும்? சலிப்பு. அதனால் வீட்டில் என்ன இருக்கக்கூடாது இல்லையா? அது வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா யாருக்கும் சேர்த்தி தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? வெறும் கட்டளை கொடுக்கறது மாத்திரமில்லை, நாமளும் அதை என்ன செய்யணும். அப்போ ஒரு வேலை சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன தான் வருது? சினுங்கள் இல்லையா, தண்ணி கொண்டு. நான் எங்கள் வீட்டை மாத்திரம் சொல்ல, எல்லோரும் வீடும் தான். நான் சொல்ல வேலைங்களும் முடிக்கிறது தான். இப்போ தண்ணி கொண்டு வா அப்படின்னு கேட்டான் அப்படின்னு சொன்னோம்னா, ஏன் நானே தான் கொடுக்கணுமா அப்படிங்க? அந்த வீட்டில் இருக்கிறதே எத்தனை பேர் தான்? ரெண்டு பேர் தான். அப்போ யாரை கேட்கலாம் சொல்லுங்கள்? யாரை கேட்கலாம்? இருக்கிற ஆளும் தான் என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். ஆனால் அப்படி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? எப்போ பாரு நானே தான் தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே தாகமே போயிடும். நான் சொல்கிறது இல்லையா, இன்னொரு தோசை இன்னொன்னா, சரி வேண்டாம், ஏற்கனவே ஒன்று தான் சாப்பிட்ருக்கு. நான் சொல்ல வேலையும் குழம்பு தான், அதுவும் பேப்பர் ரோஸ்ட்டு. நான் சொல்ல வேலையும் குழம்புங்கிறது தான். சிலர் வீட்டில் அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா, ரொம்ப சலிச்சிக்கிறது, அப்புறம் முணங்கிட்டே செய்கிறது. எப்படி செய்கிறது? முணங்கிட்டு முணங்கிட்ட வீட்டு கூட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா? கவனிங்க இனிமேல் இல்லையா, முணங்கிட்டே. சோ இப்போ மதியானம் சாப்பாட்டுக்கு போகிறீங்க இல்லையா, அப்போ வந்து உங்கள் சர்வர் வந்து சாப்பாடு இல்லையா மீல்ஸ் ஒன்று வந்துட்டானுங்க அப்படின்ட்டு அவர் போனார்னா உங்களுக்கு சாப்பிட தோணுமா சொல்லுங்கள்? அப்போ அந்த முணங்கள்லாம் போயிடும். ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது, இருக்குதா இல்லையா? இப்போ நான் ஒன்று அஞ்சு ஆச்சுன்னா சிலருக்கு கிளம்பிடும் அல்லவா. இந்த சினுங்கள், அப்புறம் முணங்கள், அப்புறம் சலிச்சுக்கிற திருப்பி ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு இல்லையா, அப்படி சலிச்சுக்கூடாது. வெயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, அதை பற்றியே பேசிட்டிருந்தீங்கன்னா சூடு ரொம்ப தெரியும். ஆனால் அதை பற்றி பேசக்கூடாது. நான் சொல்கிறேன் புரிகிறதா? இங்கே பேச தோணாது, ஏன்னா என்ன இருக்கிறது? அப்போ வெளியே ஐயோ என்ன வெயிலுங்க, போன வருஷமும் இதே தான் சொன்னோம், அடுத்த வருஷமும் இதை தான் சொல்லுவோம். அது வெயில் இருக்குங்க, என்ன பண்ணுறது? கொஞ்சம் நாளில் போயிடும், ஆண்டர் நல்ல மழை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாதிரியே என்ன செய்யும். அப்படி போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிருந்தோம். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ சொல்கிறார், பால் அதாவது என் ஆத்மாவை அடக்கி என்ன செய்திருக்கிறேன், அமர பண்ணியிருக்கிறேன்னா, இந்த சலிச்சுக்கிறது, சினுங்கிறது, இந்த முணங்கிறது எல்லாம் என்ன விட்டு என்ன செஞ்சுருக்கேன், அகற்றியிருக்கிறேன். அதை எப்படி அகற்ற முடியும்? கர்த்தர் அதுக்கு தான் கிருபை கொடுக்குறார். என் கிருபை உனக்கு போதும்னு சொல்கிறார். அவரை சார்ந்து கொள்ள வேண்டாம். அப்போ சொல்கிறார், அதையெல்லாம் நான் அடக்கி அமர பண்ணியிருக்கிறேன். அதனுடைய விளைவு என்ன? 131 மூன்றாம் வசனம். அதனுடைய உச்சகட்டம் என்னது? மூணாம் வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை என்ன செய்திருப்பதாக, நம்பியிருப்பதாக. அப்படின்னா அதனுடைய உச்சகட்டமே என்னென்னா, நான் என் ஆத்மாவை அடக்கி அமர பண்ணியிருக்கிறேன், இனி என்றென்றைக்கும் இஸ்ரவேல் யாரை நம்பியிருப்பதாக, கர்த்தரை நம்பியிருப்பதாக, அவரே நமக்கு ஆதாரம். இதை நம்ம விளங்கிக்கணும்னா இன்னொரு வசனம் இருக்கார், 130வது அதிகாரம் கவனிச்சு பாருங்க. 130வது அதிகாரம், இஸ்ரவேல் கர்த்தரை என்ன செய்திருப்பதாக நம்பியிருப்பேன். ஆத்மாவை அடக்கி அமர பண்ணுறதுன்னா மறுபடியும் ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே சிறு பிள்ளைகளாக தான் இருந்தோம். நமக்கு பசிங்கன்னு சொல்லும் பொழுது அதைத்தான் செஞ்சோம் இல்லையா? ஆனால் அது வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் 23 வயசு ஆயிடுச்சு, 12:30 மணிக்கு அழுக ஆரம்பிச்சிடுறாரு, சாப்பாடு தரலன்னா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கும். சின்ன பிள்ளைங்க அவங்க சொல்ல தெரியாது, புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. அதனால் அவங்க பசின்னா கட்டாக என்ன செய்வாங்க? அழுவாங்க. ஆனால் வளர வளர, நான் பிள்ளை சிறு பிள்ளையாக இருந்த பொழுது சிறு பிள்ளையை போல் யோசித்தேன், சிறு பிள்ளையை போல் செயல்பட்டேன், இப்பொழுது புருஷனான பொழுதோ அந்த சிறு பிள்ளை தனத்தையெல்லாம் என்ன செஞ்சுட்டேன் விட்டுட்டேன்னு சொல்கிறார். அவர் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த வீட்டில் 6 நாய் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், 6 நாய் வச்சுருக்காங்க. அந்த நபர் வந்து 6 நாய்க்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு வச்சு முடித்தோடனே நாய் சாப்பிட போகும்போது ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே எல்லா நாயும் அப்படியே அட்டென்ஷனில் நிற்குது. அப்புறம் அவர் ஜெபம் பண்ணுறார், லார்ட் தேங்க்யூ ஃபார் த ஃபுட் அப்படிலாம் சொல்கிறார். சொல்லி ஆமேன்னு சொன்னோடனே நாயெல்லாம் என்ன செய்யுது? சாப்பிடுது.
பாருங்க, நான் சொல்லுங்க புரியுறதா? அப்போ ஒண்ணுமே, அதான் ஆத்மாவை என்ன செய்வது, கொஞ்சம் அடக்கி அமர பண்ணுவது. ஒரு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ஜோமண்ணாமையும் சாப்பிட்டுட்டார், வாயில் சாப்பாடுலாம் போட்டு ரெண்டு விழுங்கிட்டார். அப்புறம் சொல்கிறான், ஏ ஜோமண்ணாமையும் சாப்பிட்றேன். உடனே வயிற்றில் ஒரு கை, வாயில் ஒரு கை. நான் சொல்ல புரியுறதா? வாயில் இருப்பதற்கும் வயிற்றில் இருப்பதற்கும் சேர்த்து விளங்கிட்டோமா? என்ன பண்ணுறது, நம்ம இப்படி தான் பழகிட்டே இருக்கிறோம் அல்லவா? ஆத்மாவை அடக்கி என்ன செய்ய வேண்டும், அமர பண்ணுறது. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், இப்போ சின்ன பிள்ளையாக கத்திட்டு இருந்தோம், அழுதுட்டு இருந்தோம். இப்போ அம்மா சொல்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சிட்ருக்கேன் சொல்லுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்காக. அப்படி அந்த பக்கம் வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வெயிட் பண்ண போகிறேன், ஏன்னா எனக்காக என்ன செஞ்சிட்ருக்காங்க, ஸ்பெஷலாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம அம்மா அவங்க வந்து, நான் தர கொஞ்சம் வெயிட் பண்ணினா உனக்காகவே நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய குணம் நமக்கு தெரியும், இவ்வளோ தூரம் நம்மளை பராமரித்திருக்கிறார் என்று தெரியும். ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், வெயிட் பண்ணுறோம். எப்படி வெயிட் பண்ணுறோம், அது எப்போ தான் வருமோ அந்த மாதிரி வெயிட் பண்ணுறது இல்லை. எனக்காக ஒரு விசேஷம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன். சொல்லுங்கள், எப்படிப்பட்ட எதிர்பார்ப்புங்க, ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன். அதை விளங்குவதற்கு தான் 130வது சங்கீதம். 130வது சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கு. நம்ம முடிக்க போகிறோம், இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 130வது அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்மா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். எப்படிங்க காத்திருக்கிறேன்னா, ஃபோக்கஸ் எது மேலே இருக்கிறது, வார்த்தை மேலே இருக்கிறது இல்லையா, வார்த்தை இருக்கு. அதை இன்னும் விளக்குறார் ரொம்ப அற்புதமாக 6 வசனத்தில், இணைந்து வாசிப்போம். என்றால் எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். சங்கீதக்காரர் ரொம்ப சிறப்பாக அதை ஆண்டவர் கிருபை கொண்டு எழுதியிருக்கிறார். சொல்கிறார், நான் எப்படி என்னுடைய எதிர்பார்ப்பை எப்படி விளக்க முடியும் என்று சொன்னால், என் நம்பிக்கையை எப்படி விளக்க முடியும் என்று சொன்னால், எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்கார். நைட் வாட்ச்மேன் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா? சில நேரம் நம்ம எழுப்பிட்டால் தான் விழிஞ்சிருச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் பொதுவாக வாட்ச்மேனாக இருந்தால் நைட்டு இருந்தால் என்ன எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படா வெளிச்சம் வரும், வெளிச்சம் வந்துருச்சுன்னா இவங்க வேலை என்ன இது முடியுது. அப்போ சூரியன் உதிக்குமா உதிக்காதா சொல்லுங்க, உதிக்குமோ என்னமோ தெரியலைங்க, இருட்டாகவே இருக்குது, வந்தால் உண்டு இல்லைன்னா இல்லை, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு உட்காந்துருப்பாங்க இல்லை? இல்லை, அவங்களுக்கு நல்லா தெரியும் கட்டாயம் என்ன உதிக்கும். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நான் கட்டாயம் என்ன உதிக்கும். அப்போ கட்டாயம் நடக்க போகிற விஷயத்தை எப்படி எதிர்பார்ப்பாங்க சொல்லுங்கள். சொல்ல நான் சொல்கிற விளங்க, வந்தால் வரலாம் இல்லைன்னா இல்லை, கிடச்சா உண்டு இல்லைன்னா இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும், கட்டாயம் வந்துடும், கட்டாயம் இந்த சர்வீஸ் முடியும், கட்டாயம் நம்ம வீட்டுக்கு போவோம், கட்டாயம் நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இப்போ கட்டாயம் ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள். உங்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அப்போ நம்ம ஆண்டவருக்கு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, எப்போ செய்வாரோ இல்லையா, நானும் இப்படியே இருக்கிறேன், இப்போ அப்படி பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன், கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு அப்படி இல்லை. ஜீவனுள்ளதோர் தேசத்தில் நன்மையை காண்பேன் சொல்லுங்கள். ஜீவனுள்ளதோர் தேசத்தில் அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களினால் அதை நான் பார்ப்பேன். அவனுடைய முந்தைய காலத்தை பார்க்கிலும் அவனுடைய பிந்திய காலம் எப்படி இருந்தது, ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ பக்குவம் என்ன, அவர் ஆச்சரியமானவருங்க, அற்புதமான திட்டங்களை வச்சிருக்கிறார், அதை உங்களுக்கு சொல்லித் தருவார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்துள்ள எப்படி ஒரு பொழுது விடிவது நிச்சயமாக இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன் அதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக இருக்கிறது. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் என்ன செய்யாது, ஒளியாது. நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு, உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாது, வாய் திறந்து சொல்லும், நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு, என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. எழுமி நிற்போம். எல்லாரும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடிவு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். மாலையிலே அழுகை தங்கும், விடிய காலையிலோ களிப்பு உண்டாகும் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நமக்கு ஒரு விடிவை வைத்திருக்கிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், கர்த்தர் உங்களுக்கு போதித்து உங்களை சிறப்பாக ஆசீர்வாதமாக நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி, ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர், உம்மை போல வேறு தேவன் யாருமே இல்லை. ஹாலேலூயா, நீர் எங்களுக்கு நன்றாய் போதித்து எங்களை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். இணைந்து சொல்லுங்கள், என்னுடைய தேவன் எனக்கு நன்றாய் போதித்து
என்னை உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கை உயர்த்தி வாய் திறந்த ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவை நாங்கள் அமர பண்ண முடியான கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. எல்லாவித சினங்களும் சனிப்பும் ஆண்டவரே எங்களை விட்டு அகன்று போவதாக. எங்கள் தேவன் செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹாலேலூயா. வேதம் சொல்லுகிற அற்புதமான வார்த்தையின்படி அவரை நம்புகிறவர்கள் மேலேயோ நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளிலே தேவன் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார். கரம் தட்டி அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை மனதார நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தா யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாட்களெல்லாம். உமக்கே ஆராதனை இயேசுவே உயிருள்ள. கரம் உயர்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, தர்ப்பணமான மதிய நேரத்தில் நம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆண்டவரே செயலில் மகத்துவமானவர். எங்களுக்கு நன்றாய் போதித்து எங்களை நடத்தி நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு நீர் எங்களை உயர்த்துவதற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, மறுரூபம் அடைவதாக, ஆண்டவரே நம்முடைய கிருபை பெருகுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்களுடைய நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் சவகாசமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா.